அதிகமா வந்துகிட்டே இருக்கிறதுனால இது ஒரு பிரஸ் மீட் வச்சு இது சம்பந்தமா ஆரம்பத்திலிருந்து என்ன நடந்தது அப்படிங்கறத பத்திரிகையாளர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த மீட்டிங்கை இன்னைக்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி உங்களை அறிந்து வளர்த்துருக்கோம். வந்திருக்க உங்கள் எல்லோருக்கும் எங்களது அனைவருடைய மனமார்ந்த நன்றி. முதல்ல இந்த இஷ்யூ எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் லிங்கா படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி மூணாவது நாள் அதை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, குறிப்பாக ரெண்டு மூணு பேர் மட்டும், படம் சரியில்லை, விளம்பரம் சரியாக பண்ணலை, படம் ஓட மாட்டேங்குது, படம் நம்ம நினச்ச வசூல் வசூல் ஆகாது, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தரக்குறைவான வார்த்தைகள்லாம் கூட உபயோகப்படுத்தி நிறைய அறிக்கைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து விநியோக சங்கத்தினுடைய நிர்வாகிகள், தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் இருக்கிறவங்களாம் வந்துட்டு இது என்ன புதுவிதமாக இருக்குது, ஒரு படம் ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய நாங்களும் 35-40 வருஷமாக எனக்கு துணியாக விநியோகத்தில் அனுபவம் இருக்குது. நாங்கள் 630 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில், ஒரு படம் ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணல. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு புதுவிதமாக இந்த மாதிரி ரிலீஸ் ஆகி மூணாவது நாள் மாதிரி அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு இருந்தாலும் சரி என்ன நடக்குன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இதே ஹாலில் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷன் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் லிங்கா விநியாசத்தில் ஒருத்தனானே இருக்கிற எல்லா லிங்கா விநியாசத்தில் மூணு நாலு பேர் எந்த சங்கத்திலையுமே மெம்பராக கிடையாது. திருப்பி அந்த சிங்கார வழங்க ஆகட்டும், அவர் ரூபன் ஆகட்டும், கோயம்புத்தூர் வாங்கின பார்ட்டி ஆகட்டும், அவங்கள யாருமே எந்த சங்கத்திலையும் மெம்பர் கிடையாது. மன்னன் அவர் செங்கல்பட்டு அசோசியில் மெம்பர், அவர் இங்கே வந்தார் இந்த அரங்குக்கு. நாங்கள் எல்லா விநியோகத்திலும் இங்கே கூடியிருந்தோம். கூடியிருக்கும்போது இங்கே வந்து இந்த மாதிரி இந்த லிங்கா விஷயம் சம்மந்தமாக பேசணும் சார் அப்படின்னா பேசுங்க அப்படின்னு சின்ன சில பண்ண எனக்கு தனியாக கூட்டு பேசினார். நான் என்ன தனியாகலாம் வேண்டாம், அரங்கத்தில் முன்னால் நின்று நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் பேச ஆரம்பித்தார், இந்த மாதிரி லிங்கா பணம் வாங்கினா எனக்கு பெரிய நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஃபெடரேஷன் முன்னால் நின்று தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அப்போ ஃபெடரேஷன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியா தலைவர்களும் செக்ரட்டரிகள் மற்ற நிர்வாகிகள் எல்லாரும் இங்கே தான் இருந்தோம். உடனே எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருந்துட்டு சார் படம் வாங்கும்போது எங்களை கேட்டு போய் வாங்கினீங்களா, நீங்களா போய் வாங்கினீங்க, இப்போ நஷ்டம் ஆயிடுச்சு, நீங்கள் எங்களை வந்து செட்டில் பண்ணி கொடுத்து சொல்கிறீங்களே, கட்டாயம் நாங்கள் இது யாரும் விட்டாலும் வரமாட்டோம், நீங்கள் நஷ்டமாயிடுச்சுன்னா நீங்கள் வாங்கின ப்ரொடியூசர் போய் பேசுங்க, அவர் ஏதாவது செஞ்சு கொடுத்தா நீங்கள் வாங்கிங்க. நாங்கள் எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகுது, எத்தனையோ படங்கள் நஷ்டம் வருது, எல்லா படத்துக்கும் நாங்கள் செட்டில் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு நாங்கள் போய் முன்னால் நின்று நஷ்டத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் நாங்கள் செய்யவே முடியாது, நீங்கள் உங்கள் பாட்டில் நீங்கள் போய் கேளுங்க, அந்த ப்ரொடியூசர் ஏதாவது செஞ்சு கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கங்க, நாங்கள் சங்கத்தின் சார் உங்களுக்கு தலையிட மாட்டோம் அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டோம். அவர் சரி சார்னு போயிட்டார். அதுக்கப்புறம் இவங்க நிறைய அறிக்கைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க, போராட்டங்கள் ஆரம்பித்தாங்க, இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருந்த காலத்தில் நாங்கள் சரி என்னமோப்பா நஷ்டத்தில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது நம்ம மேலே அவங்களுக்கு சிரமப்படுத்துறோம். நாங்கள் கம்மல் இருந்த காலத்தில் ஒரு நாள் திரு ரஜின் சார் அவர்கள் நான் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூர் சென்னையில் தான் சார் இருக்கேன்னு, கொஞ்சம் உங்கள் வாங்கினீங்க உங்களை தந்திக்கணும், நாங்கள் ஃபோன் நான் ஃபோன்னு கேட்டார். சார் நீங்களாம் வந்து 30-35 வருஷமாக டிஸ்ட்ரிபியூஷன் இதில் உங்களுக்கு அனுபவம் இருக்குது, என்ன இந்த மாதிரிலாம் வந்து அறிக்கை கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, இதில் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் சார் தப்பு தான் சார், இதெல்லாம் நாங்கள் எங்கள் ஃபெடரேஷன் எந்த விதத்தில் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. ஃபெடரேஷன் மீட்டிங் வந்து கேட்டாங்க நாங்கள் இது எதுவும் செய்ய மாட்டோம், நீங்கள் உங்கள் பாட்டில் வந்து நீங்கள் வந்து யார் எடுத்து போய்க்கணும்னு கேட்டுக்கணும் சார், ஒதுங்கிட்டேன் சார், நாங்கள் இது என்கரேஜ் பண்ணுறதில்ல சார் நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்படியா, இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி செய்யுங்கிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க யாரை போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்லி திருப்பி திருப்பி அறிக்கையில் கேட்குறாங்க, அதுதான் உங்களை வர சொன்ன நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அந்த ப்ரொடியூசர்கிட்ட கொஞ்சம் பேசி இந்த மேட்டர் ஸ்மூத்தாக செட்டில் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னார். நான் சரிங்க சார், என்ன காரணம்னா இன்றைக்கி நான் அந்த சீட்டில் உட்காந்துருக்கிறேன்னா ஏறத்தாலும் 35 வருஷம் நான் விநியோகத்துறையில் இருந்துட்டுருக்கேன் சொல்லி சொல்லிச்சுன்னா என்னுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிற 10 பேரில் ரஜினி சார் முதன்மையாக இருப்பார். அந்த அளவுக்கு வந்து அவர் கூட 30-35 வருஷமாக அவர் நட்பு பாராட்டிட்டு இருக்கோம். எல்லா வகையிலையும் சினிமா துறையில் விநியோகத்தர்களுக்காகட்டும் திரையரங்க உரிமையாளர்களுக்காகட்டும் தயாரிப்பாளர்களுக்காகட்டும் உதவிகரமாக தான் அவர் இருந்துட்டுருக்கார். ஒழிய எந்த விதத்திலையும் சிரமம் கொடுத்து அவர் நான் வந்து நான் என் கண்ணால் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் கூப்பிட்டு சொல்லும் பொழுது நாம் அவருக்காக செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரே நல்ல நோக்கத்தை நான் உள்ளே இறங்கினேன், வேற எந்த நோக்கம் கிடையாது. காரணம் இந்த படத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது, என்னுடைய தியேட்டர்களில் படம் போட்டதும் சரியா இல்லையா, இந்த படம் நான் ஏரியா வாங்க கிடையாது, தயாரிப்பில் பங்கு கிடையாது, எந்த வித பங்கு கிடையாது. இருந்தாலும் அவர் கூப்பிட்டு சொல்லும்போது மரியாதை நிமிஷம் நான் முன்னால் இருந்து செஞ்சு தரேன் சார் அப்படின்னு அவர் வீட்டிலேருந்து வெளியில் வந்தோடனே ராக்லைன் மகேஷன் ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி சார் கூப்பிட்டாரு, இப்படியெல்லாம் இருக்குது சார், இந்த பிரச்சனை ஏதோ ஒரு வந்து சும்மா நீங்கள் செட்டில் பண்ணி கொடுங்க சார், உங்கள்கிட்ட பேசுறது முடிச்சு சொன்னார் அப்படின்னு சொன்னேன். உடனே ராக்லைன் மகேஷ் வந்துட்டு சார் எவ்வளோ சார் நஷ்டம் இருக்குன்னு கேட்டார். எனக்கு தெரியாது சார் அப்படின்னா, ஒன்று பண்ணுங்க சார், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டையும் கொஞ்சம் கூப்பிட்டு கேட்டு எவ்வளோ நஷ்டம்னு ஒரு கணக்கு கேட்டு எங்கிட்ட சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் ஒரு டிசைட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
நான் உடனே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நம்பரெல்லாம் வாங்கி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்காக ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி வந்து அந்த தயாரிப்பாளர் என்ன நஷ்டம்னு கேட்குறாரு, நீங்கள் அந்த கணக்கு கொடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர் கொடுத்து ஏதாவது நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிப்பட்டு சொல்லி சொன்னேன். அவங்க எல்லோரும் வந்துட்டு திருப்பூர் வந்திருந்தாங்க, சிங்காரவேளன், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டரு, இவங்க வேந்தர் மகிஷன் சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க தான், பட் சேலத்தில் வந்து சப் டிஸ்ட்ரிபியூட்டர் சிவானந்தர் கொடுத்துருந்தாங்க. அவர் திருநெல்வேலி ரூபன் வந்துருந்துட்டு ஒரு ஆள் மூலமாக கொடுத்து வச்சுருந்தார் கணக்கு. எல்லாம் வந்து மதுரைக்காரர் வந்திருந்தார், மதுரை தலைவரை கூட்டிகிட்டு வந்தேன். எல்லாரும் வந்து அவங்க ஓடின கணக்கு என்ன, தேட்டில் எவ்வளோ போட்டிருக்காங்க, என்ன ஏது, என்ன லாஸு, என்ன வந்திருக்குன்னு எல்லாம் ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொடுத்தாங்க. அப்போ கூட அவங்ககிட்ட நான் தெளிவாக சொன்னேன், சார் நீங்கள் நஷ்ட கணக்கு கொடுக்குறீங்க, இதில் அவளுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது, 5 லட்சம் கொடுக்கலாம், 50 லட்சம் கொடுக்கலாம், 5 கோடி கொடுக்கலாம், 50 கோடி கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம், பட் கணக்கு கேட்டிருக்காங்க, அதை வாங்கி கொடுக்குற போஸ்ட்மேன் உத்தியம் வந்து என்னுடையது, வேறு எந்த விதமான பணி இதில் இல்லை, நீங்கள் கேட்டு நஷ்டத்தை முழுவதும் கொடுத்துருவாங்க நம்பிட்டு எங்கிட்ட கணக்கு கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நல்லா யோசனை பண்ணிக்கோங்க, ஏன்னா நாளைக்கு நீங்கள் கணக்கு கேட்டீங்க அதனால தான் கொண்டு வந்து கொடுத்தோம், பூரா படத்தையும் வாங்கி கொடுங்க, நீங்கள் வந்து நீங்கள் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லி தான் வாங்கினேன். அப்போ இதே சிங்காரவேளன், சார் நாங்களாம் உடனே முதல்ல பார்த்துருந்தா அந்த போராட்டத்துக்குலாம் போயிருக்கவே மாட்டேன் சார், எங்களுக்கெல்லாம் பணமே வேணாம் சார், அந்த தியேட்டர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செட்டில் பண்ணி கொடுங்க சார், அப்போ தான் நாங்கள் எடுத்து அவ்வளோ வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்ன, சார் என்ன பணம் வருதுன்னே தெரியாமல் நான் அதுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது, என்ன வருது முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பணித்தரச்சல் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் தயாரிப்பாளர்கிட்ட, ஏன்னா சார் சொன்னதுனால முன்னாலேருந்து நான் செய்கிறேன் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு எல்லா கணக்கையும் வாங்கிட்டு தயாரிப்பாளருக்கு கூப்பிட்டு கணக்கு சொன்னேன். 33 கோடி ரூபா லாஸ் வந்தது இவங்க சொல்ல கணக்கு பிரகாரம், 33 to 34 சம்திங் தயாரிப்பாளரை கூப்பிட்டு சார் இவ்வளோ லாஸ் கணக்கு வந்தேன், அவர் உடனே வந்துட்டு என்ன சார் இவ்வளோ பெரிய லாஸ் வந்திருக்கு, அவ்வளோ லாஸ் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டார். சார் கணக்கு கொடுத்துருக்காங்க, நான் பார்த்த அளவுக்கு கணக்கு கரெக்டாக தான் தெரியுது எம்என்எஸ்க்கு, அதனால லாஸ் இருக்கலாம் சார், ஏன்னா அது வந்து கணக்கில் தப்பு இருக்கிற மாதிரி எம்என்எஸ்க்கு படல, எல்லா ஏரியாலையும் நான் போய் பார்க்க முடியாத வழியும் நான் ஓரளவுக்கு ஒரு ஏரியாவில் என்ன கலெக்ட் பண்ணிக்கிறத பார்த்தோம்னா அடுத்த ஏரியாவில் என்ன இருக்குங்கிறது எங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நாலேஜில் எனக்கு தெரியும், அதை வச்சு பார்க்கும்போது பக்கவாதா சார் இருக்கு அப்படின்னா, அப்படியா சார் எனக்கு 2-3 நாள் டைம் கொடுங்க நான் திருப்பி மீட் பண்ணுறவங்கள வந்துட்டு, சரி சார் அப்படின்னா எதுக்கு சார் டைம் கேட்குறேன்னு கேட்டேன், இல்லை சார் இந்த படத்தை நான் வந்து பாம்பே ஹீராஸ்க்கு கொடுத்துருக்கேன், அவங்க தான் டோட்டல் ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன், என்னுடைய வேலை அவங்களுக்கு வித்தோட முடிஞ்சு போச்சு, எல்லா ஏரியாவும் அவங்க தான் பிரித்து வச்சுருக்காங்க, அதனால இதே டீட்டெயில் அவங்ககிட்ட நான் போய் எனக்கு கொஞ்சம் மெயில் பண்ணிடுங்க கணக்கை, அவங்ககிட்ட போய் வச்சு பேசி நான் உங்களுக்கு நல்ல முடிவு சொல்கிறேன்னு சொன்னார். சரி சார் நீங்கள் போயிட்டு வாங்கினேன். அவர் பாம்பேயில் போய் 2 நாள் இருந்தார், 2 நாள் இருந்துட்டு வந்துட்டு என்ன சொன்னார், சார் உங்களை மீட் பண்ணணும் எங்கே வரட்டும் அப்படின்னாரு, என்னை வரைச்சாலும் நான் பெங்களூர் வரேன், இல்லை நீங்கள் திருப்பூர் வாங்க, இல்லை மெட்ராஸ் வரேன், இல்லை சார் மெட்ராஸே நீங்கள் வந்துடுங்க அங்கே உட்காந்து பேசிக்கொண்டாரு. சரின்ட்டு அவர் மெட்ராஸ் வந்தார், சோலா ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தார், என்னை வர சொன்னார், நான் நேரில் போயிருந்தேன், மத்தியானம் சாப்பிட்டு சொன்னார், சார் என்ன சார் இந்த மாதிரி நஷ்ட ஈடு தரேன்னு சொல்லி நீங்கள் கணக்கு கேட்டோடனே கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர், ஆந்திரா டிஸ்ட்ரிபியூட்டர், ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க நஷ்டத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க ஏறக்கூட ஒரு 20 கோடி ரூபா கணக்கு சொல்கிறாங்க சார், மொத்தம் 55 கோடி ரூபா லாஸ் வருது சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் அவங்க யாரும் என்னை தொடர்பு கொள்ளல, யாரோ ஒருத்தர் பெங்களூர்லேருந்து பேசினார், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் சொன்னேன் சார் எனக்கு வந்து தமிழ்நாடு கணக்கு தான் அடிச்சு சொல்லியிருக்காங்க சார், எனக்கு பெங்களூர்ல எனக்கு தெரியாது சார், நீங்கள் அங்கே பேசிக்கேன்னு சொல்லிட்டேன், வேறு யாரும் என்ன இல்லை சார் இவ்வளோ வருது, இப்போ என்ன சார் இதுக்கு பண்ணட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்டார். நான் சொன்னேன், சார் பணம் கொடுக்க போகிறது நீங்கள் என்ன பண்ணிட்டு என்னை கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும், அது முழுக்க முழுக்க நீங்கள் டிசைன் பண்ணி சொல்ல முடியும், இல்லை இல்லை உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் சார், என்னுடைய அபிப்பிராயம் சொல்லவே முடியாது, நான் கொடுன்னு சொல்ல நீங்கள் கொடுத்துட முடியுமா, நீங்கள் என்ன பண்ணி தரீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். சார் நான் 5 கோடி ரூபா கொடுத்துறேன் சார், எனக்கு இதில் பெரிய லாபம் இல்லை, கணக்கெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தா கூட கொடுத்துறேன், 5 கோடி ரூபா கொடுத்துறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் 5 கோடிங்கிறது நீங்கள் சொல்கிறது மொத்தமான ஏரியாவுக்கா இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டுமான்னு கேட்டேன், இல்லை சார் மொத்தத்தில் தான் அப்படின்னாரு. சார் அப்படி பார்த்தா 10% வருது, இது ரொம்ப கம்மியாக எனக்கே ஃபீலிங் இருக்குது, அதனால் நீங்கள் 10% கொடுக்க நான் எப்படி சார் உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டோம், நீங்களும் அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுங்க, கணக்கு கொடுத்தனாலே நீ 1 மணிக்கு 1-2 நாள் டைம் எடுத்துங்க, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் சார், கொஞ்சம் பெட்டர் செட்டில்மெண்ட் சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த மேட்டரை முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்துட்டு இல்லை சார் நான் சொல்கிறது உங்கள்கிட்ட சொல்லிடு, நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இல்லை 1-2 நாள் டைம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரட்டு போயிட்டார். நான் அன்றைக்கி நைட்டே சார் கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து 5 கோடி ரூபா சொல்கிறார் சார் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். சரி நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு சொல்லிடுங்க அப்படின்னாரு. சரிங்க சார் 2 நாள் டைம் எடுத்துக்க சொல்லி சொல்லியிருக்காரு அவர், நான் இன்னொரு தடவை அவர் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 நாள் கழிச்சு அவர் கூப்பிட்டேன். அவர் இல்லை சார் அவ்வளோதான் சார் என்னால் முடியும், ஏன்னா 10 கோடி ரூபா கோர்ட்டில் கட்டியிருக்கேன், 3 கோடி ரூபா டிடிஎஸ் பிடிச்சிருக்கேன், அதெல்லாம் போக எனக்கு பெரிய இல்லை சார்னு சொன்னார். சரி சார் அப்படின்னு நான் உடனே இவங்க கூப்பிட்டு விநியோகத்தில் ஒரு ஒருத்தையும், சார் இந்த மாதிரி வந்து அவங்க 5 கோடி தான் தரங்கிறாங்க,
என்ன சார் இவ்வளவு கம்மியா சொன்னாங்க, எனக்கே அது உடன்பாடு இல்லத்தான். என்ன கவனம் சொல்லிட்டு ரொம்ப கம்மியா தெரியும் நான் ஃபீல் பண்றேன். ஆனா நான் இதுல ஒண்ணும் பண்ண முடியாது, என் பாயிண்ட்ல நான் கொடுக்க முடியாது. கணக்கு கேட்டாங்க, நீங்க கொடுத்தீங்க, அவங்ககிட்ட கொடுத்தேன், அவங்க சொன்ன வகை நீங்க கொடுத்தீங்க. இல்ல சார் நாங்க மறுபடியும் போராடுவோம், அதெல்லாம் நீங்க மகராத்திரா போராடிங்க, நான் வேணாம்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. போராடுறது உங்க ரைட்டு, எனக்கு தெரிஞ்ச செஞ்ச வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் சார். சாருடைய நாலேஜுக்கு இது கொண்டு போனீங்க, கொண்டு போன அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் வந்துட்டு நீங்க வந்து சொல்லிருங்க சார்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார் நாங்க மறுபடியும் வந்து போராட்டம்லாம் நாளைக்கு மாபெரும் போராட்டம்லாம் ஆரம்பிக்க போறோம் சார் அப்படின்னு. சார் இதெல்லாம் தயவு செஞ்சு எங்கிட்ட என்ன விட்டுருங்க, நீங்க தாராளமா செய்யுங்க அப்படின்ட்டு அன்னையோட நான் ஆஃப் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க போராட்டம்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் சீன் இல்ல, சரத் சாரும் தானு சாரும் இது சம்பந்தமா உள்ள வந்தாங்க. உள்ள வந்து இவங்க செட்டில்மெண்ட் பேசி இன்னொரு 5 கோடி ரூபா வாங்கி கொடுத்தாங்க. ஆக 10 கோடி இதில் கொடுக்குற மாதிரி இவங்க ரெண்டு முயற்சியில் தான் அந்த 5 கோடி ரூபா நடந்தது. 10 கோடி ரூபா வரட்சி போட்டு முடிவு வந்து வந்தாங்க. அப்போ விநியோகத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் விநியோகத்திலே வர சொல்லி இது சம்மந்தமாக உட்காந்து பேசலாம் அப்படின்னு இதே சேம்பரில் உட்காந்து பேசலாம்னு சொல்லி சொல்லி என்னை புரட்டு வர சொன்னார். நான் சொன்னேன் சார் நம்மளை விட்டுருங்க, நான் இல்லை இல்லை நீங்கள் வரணும்னு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி, இல்லை சார் நீங்கள் வாங்க சார் வந்து உட்காந்து பேசுவோம் அப்படின்னாரு. திருப்பி இங்கே வந்தேன் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் எல்லாம் இருந்துட்டு இந்த மாதிரி 10 கோடி ரூபா கொடுக்குறேன் சொல்லியிருக்காங்க, இதோட வாங்கி இல்லை 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 அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு 20 கோடி ரூபா வேணும் அப்படின்னாங்க. சார் 20 கோடி ரூபா நீங்கள் கேட்குறது உங்கள் உரிமை, கொடுக்குறவங்க கொடுக்கணும்ல, நீங்கள் நஷ்டம்னு வந்து சொல்லத்தான் முடியும், நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு ரைட் ஒன்றும் கிடையாது. அக்ரிமெண்ட் பிரகாரம் எந்த விதமான பணம் திருப்பி தர வேண்டிய அவசியமே கிடையாது. இது வரைக்கும் சினிமாவில் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இது அவங்க மனிதாபிமானத்தோடு பணம் தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முதல்ல ப்ரொடியூசர் 5 கோடி தான் தரேன்னு சொன்னார். இப்போ 10 கோடி தர சொல்லி சரத் சார் தான சார் பேசி 10 கோடியாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் எங்களால் பண்ணி, இல்லை சார் நீங்கள் ப்ரொடியூசர் வர சொல்லுங்க அவர் உட்காரத்து பேசலாம் நாங்கள், சரி வாங்க போகலாம் அப்படின்னு ப்ரொடியூசர் அதே சொல்லாமல் இருந்தார். நாங்கள் எல்லோரும் போனோம், உட்கார வச்சு ப்ரொடியூசர்டையும் பேசணும். அவர் இல்லை சார் என்னால் வந்தால் சார் முடியும், 10 ரூபா தான் முடியும், இந்த 10 ரூபா எப்போ வேணால் உங்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட 10 ரூபா கொடுத்துறேன் சார் எங்களுக்கு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை அருமை சார் சொன்னார், இல்லை இல்லை சார் அது ப்ரொடியூசர் கவுன்சிலே இருக்கட்டும், நீங்கள் வந்து தான சார்டே கொடுத்துருங்க அப்படின்னு அருமை சார் சொன்னார். உடனே நானும் ஆமாம் சார் எங்கிட்ட வேணாம் சார், அவர் உடனே 10 கோடி ரூபாய் செக் எழுதி தான சார் கையில் கொடுத்தார். நான் சொன்னேன் சார் 10 கோடி ரூபா கம்மி எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஏதாவது உங்களை அதிகப்படுத்தணும்னு கேட்டோம், நீங்கள் இந்த 10 கோடி ரூபாய் ஸ்டிகான் பண்ணிங்கன்னா எப்படி சார் செட்டில் பண்ண முடியாது, ஏதாவது பண்ணுங்க சார். இல்லை சார் என்னால் முடியவே முடியாது, இதுக்கே நான் பணம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் சார்ட்டு செக் வாங்கிக்கிறேன், இல்லை ஒரு 2-3 நாளில் நான் உங்களுக்கு எதாவது பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நாங்களாம் போயிட்டோம். அடுத்த நாள் திரு சிங்காரவாளனுமே அவர் ரூபன் சார் தான் சார்ட்டு போய் சார் இந்த பணம் இப்படி இப்படி பிரிக்கிற மாதிரி எக்ஸிபிட் அசோசியேஷன் உட்காந்து போய் நாங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம், அந்த வகையில் எங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 35 லட்சம் 55 லட்சம் கொடுங்க, நாங்கள் எல்லா செட்டில்மெண்ட்டும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றோம். இதில் சீனுக்கா வரலேன்னு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தானுகிட்ட போய் 35 லட்சம் 35 லட்சம் வாங்கிட்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் லிங்கா சம்மந்தமான எந்த விதமான கிளைம் எங்களுக்கு வர வேண்டியதில்லை, நாங்கள் யார் வேணாலும் கிளைம் பண்ண மாட்டோம், உங்களுக்கு அந்த ஜாரக்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் லெட்டர் எழுதி கொடுத்து போட்டு ஆளுக்கு 35 லட்சம் பணம் வாங்கிட்டாங்க. பணம் வாங்கிட்டு நாங்கள் இதுலேருந்து ஒதுக்கிறேன் நன்றி நன்றி தான் போட்டு போஸ்டில் எடுத்து போயிட்டாங்க. மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்களை திருப்பி வாங்கிட்டேன், இல்லை சார் அந்த ப்ரொடியூசர் வர சொல்லுங்கள் சார் நாங்களாம் உட்காந்து பேசணும் ஏதோ ஒன்று பண்ணணும் சார்னு சொன்னாங்க. இதனால் இது பிரச்சனையே முடிய மாட்டேங்கன்னு ஓரியாண்டு இங்கே ஃபெடரேஷனுக்கு வந்து இங்கே இந்த இதுக்கு இடையில இவர் சிங்காரவன் சார் என்ன பண்ணார், நாங்களாம் வந்து தொழில் இருந்துட்டு இருக்கோம் 35 வருஷம் 40 வருஷம் நானும் தான் சார் அல்பத் சார் சார் சார்லாம் இருந்துட்டு இருக்கோம், ஒரு ஃபோன் பண்ணோம்னா கூட அந்த ஃபோனில் வந்து அப்படின்னு சொல்லிட்டுனா யார் பேசுகிறாங்க, ஒரு மைக் போயிட்டு பேச கூட எங்களுக்கு பழக்கம் இல்லை. ஆனால் இது சம்மந்தமாக சில சமயத்தில் அவர் வந்து சிங்காரவன் என்னை கூப்பிடுவார், நான் வந்து பேசும்போது நானும் மனுஷன்தான், ஒரு வார்த்தைகள் பேசும்பொழுது சில சமயத்தில் சொல்லும்போது ஒரு தான சார் பற்றி சொல்கிறார் வைங்க, இல்லை சார் தான சார் அப்படித்தான் சார் அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லு, இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணார் அத்தனையுமே ரெக்கார்டு பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதில் எனக்கு உண்மையிலே தெரியல, ரெக்கார்டு பண்ணி வச்சு அதை சில எடிட்டிங்லாம் பண்ணி ரஜினி சாருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு வேற ஒருத்தர் மூலமாக. சார் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு, என்ன சுப்பிரமணியன் சாரே வந்து இப்படி சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் போராடிக்க என்னமோ பண்ணிக்கங்க, எனக்கு பற்றி கவலையில் நான் இது தலையிட போகிறேன்னு சொன்னது இதை அவருக்கு போட்டு அனுப்பிவிட்டார். அவர் இவரே போராட சொல்கிறாரா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டார். அப்போ நான் சொன்னேன் சார் நான் சொன்ன நோக்கம் அவர் தெரியாமல் உங்கள் இதை மட்டும் அனுப்பி வச்சிருக்காரு, நான் அந்த நோக்கத்தில் சொல்லலை, 5 கோடி ரூபாயின் தயாரிப்பாளர் சொன்னது கம்மியை காட்டி இவங்க போராடுறேன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன் சார் போராடுறதும் உங்கள் பாடு, நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க மகராத்திரா போராடிக்கிங்க, எங்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, தாராளமாக போராடுங்க என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னதை அவர் அதை மட்டும் அந்த போர்ஷன் மட்டும் போட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்காரு சார் பரவாயில்லன்னு. சார் வந்து என் மேலே வந்து பெரிய நம்பிக்கை வச்சிருந்ததுனால அவரை பற்றி கோச்சிக்கல, இல்லை இல்லை இந்த மாதிரி போட்டு அனுப்பியிருக்காங்க உங்கள் நாலேஜுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். இவர் நினச்சிருக்காரு சாருக்கு எனக்கு தகராறு வந்துடும்,
அப்படின்னு சொல்லி சொல்லி நிச்சயமா எந்த காலத்திலயும் வராது அது மாதிரி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் அவர் வந்தார், ராக்லைன் வெங்கடேஷ் வந்தாரு, இங்க இங்க மீட்டிங் கூப்பிட்டு இருந்தோம். நாங்க ஒரு ஆறு பேர், நானு தானு அருள்பை சாரு, இவர் நம்ம செங்கல்பட்டு தலைவர் பன்னீர்செல்வம், அருள் இவர் மதுரை தேர்த கௌரவ தலைவர் அன்பு, அன்னைக்கு சரச்சார் ஊரில் இல்லை, நீங்க இருந்தீங்களா இல்லை, சார் சரச்சார் ஊரில் இல்லை, இன்னொருத்தர் யாரும் எனக்கு யார் ஞாபகம் இல்லை, ஆறு பேர் நாங்கள் இருந்துட்டு அங்கே கூப்பிட்டு அவர் வச்சு, சார் இது ஏதாவது ஒரு அமௌண்ட்டு ஒரு 15 ரூபா பண்ணி கொடுங்க, 15 ரூபாயில் ஏதாவது முடிச்சு விட்டுருவான், அவங்க 20 ரூபாயில் நிற்கிறாங்க, ஒரு 15 ரூபா பண்ணி கொடுங்க சார், நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டுன்னா எங்களுடைய ஒப்பந்தத்தை மீறி நாங்கள் வந்து கேட்டக்கூடிய ஒரு செயல். ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லா ஊர்லேயும் தியேட்டருக்காரர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மனிதாபிமான அடிப்படையில் ரஜினி சார் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு, தயாரிப்பாளர் இறங்கி வர்றாரு, நாம ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்தி வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் நாங்கள் இங்கே பேசும்பொழுது அவர் 10 ரூபாய்க்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டார். இந்த பிரச்சனை முடியாமல் எழுத்துட்டே போயிட்டு இருந்து 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் கூட்டி நான் வெளியில் போனேன், இவங்க எல்லாத்தையும் உள்ள கார வச்சுட்டு, ஏன்னா இந்த இந்த விஷயத்தை இவங்க யாருக்குமே தெரியாது, இந்த மேடையில் தான் நான் மொதல் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த தயாரிப்பாளர் கூட்டி வெளியில் போனது அந்த பாத்ரூம் பக்கம் போனேன், போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் 10 ரூபாயில் நின்னீங்கன்னா இந்த பிரச்சனை முடியாது, அவங்க 15 ரூபாயும் ஸ்வீகாரம் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று மணி ஒரு 12.5 ரூபாய் பண்ணி கொடுங்க சார்னு கேட்டேன். அவர் இல்லை சார் நான் பண்ண மாட்டேன், நான் சொன்ன அவர்கிட்ட ஒரே வார்த்தை, சார் அந்த 2.5 கோடி நான் தர்றேன், நீங்கள் வேணால் அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு கேட்டுங்க யார் வேணாலும், நான் தரேன் சார் அந்த 2 கோடி, நீங்கள் எதுக்கு சார் தரீங்கன்னாரு, சார் சாருக்கு ஒரு சிரமம் வந்து நாங்கள்லாம் முன்னாள் நிற்கணும், அவர்னால நாங்கள் எவ்வளோ பிரயோஜனம் அடைஞ்சிருக்கிறோம், அதனால அந்த 2 கோடி நான் தரேன் சார், இந்த மேட்டர் முடிச்சுடுங்க சார்னு சொன்னேன். அவர் உடனே இதாக நின்னார், இல்லை சார் வேண்டாம், படம் எடுத்தது நான், நீங்கள் இந்த நஷ்டத்தை ஏற்றுக்க வேண்டாம், நான் அந்த 2 கோடிலாம் தரேன் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னால் உடனே படம் மொபைலைஸ் பண்ண முடியாது, பரவாயில்ல சார் நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு கூட கொடுங்க, நாளைக்கே கொடுக்கணுங்கிறது கிடையாது, ஏன்னா அந்த கணக்கு கணக்கெல்லாம் வாங்கி நான் ரெடி ஆகிறதுக்கு 10-15 நாள் ஆயிடுங்க. சரி சார் நான் இருக்கிற பணத்தை கொடுத்துட்றேன், ஆனால் இந்த 12.5 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு நயா பைசா யாரும் நீங்கள் கேட்கக்கூடாது, இதோட இந்த மேட்டரை நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படின்னு, வாங்க சார் நீங்கள் அங்கே வந்து உட்காந்து சொல்லுங்கள். எல்லோரும் வந்து உட்காந்து அந்த இந்த ஹாலில் தலைவர் இருக்கிற ரூமில் வந்து உட்காந்துட்டு தயாரிப்பாளர்கள் வச்சுட்டு நாங்கள் 6 பேர் இருந்துட்டு, சார் இந்த மாதிரி வந்துட்டு 15 கோடி ரூபாய்க்கு படிக்க நான் அவர் சொல்லி 12.5 ரூபாய்க்கு அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். அவர் தயாரிப்பாளர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் என் கை மேலே கை வைங்க, நீங்கள் 12.5 கோடி ரூபாய் இந்த பிரச்சனை முடிச்சுக்கணும், மேல்கூட நீங்கள் கேட்கக்கூடாது, ஏன்னா இது பிரச்சனை வேண்டிகிட்டே போகுது அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் எல்லாரும் அவர் கைமலை வச்சு அந்த 12.5 கோடி ரூபாய் அந்த பிரச்சனை முடிச்சுக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னோம். சரி சார் பிரச்சனை நல்லபடியாக முடிஞ்சு நீங்கள் பத்திரிகைகளுக்கு அனௌஸ் பண்ணிடுங்க அப்படின்னாரு. இப்போ அருள்பை சார் சொன்னார், சார் பணம் செட்டில் கொடுத்துட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் போட்டுக்குவோம் அப்படின்னாரு. அதெல்லாம் மீறி கூட தான சார்ட்டு நிறுவனம் கேட்கும்போது சொன்னார், பணம் வந்துருச்சு நல்லபடியாக அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, தான சார் கூட பத்திரிகையில் சொல்லியிருக்காரு, இது அந்த 12.5 கோடி ரூபாய் முடிஞ்சிச்சு, இப்போ இந்த 12.5 கோடி ரூபாய் எப்படி பிரித்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் மீட்டிங் எல்லாரும் உட்காந்து பேசி இந்த படம் வந்து வேந்தர் மூவிஸ் 67 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஈராஸ் கிட்ட இருந்து. இந்த 67 கோடி ரூபாய் யாரார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிரகாரம் இந்த 12 கோடி ரூபாய் பிரித்து அவங்ககிட்ட கொடுத்துருவோம், அவங்க எல்லா தியேட்டருக்காரருக்கும் செட் பண்ணி ரசீட் வாங்கி கொடுத்துட்டோம், இது எந்த பிரச்சனை இல்லைங்கிறதுக்கு தியேட்டருக்காரர்கிட்ட லெட்டர் வரணும், டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்டர் வரணும், அது அவங்களுடைய பொறுப்பு, யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்க அதை பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரித்து போட்டு கணக்கு போட்டு சொல்லி இங்கே வந்து கணக்கு சொன்னோம். உடனே சிங்கம் வந்துட்டு எல்லாம் கணக்கு போட்டு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ரெண்டு மூணு டிஸ்ட்ரிபியூட்டினாருன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவங்க வந்து வந்துட்டு வேந்தர் மூவிஸ் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னால் எதுக்காக கொடுக்காம இருக்க முடியும், 57 கோடி ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்க, 10 கோடி ரூபா அவங்க போட்டிருக்காங்க, ஆனால் 67 கோடி ரூபா இன்வெஸ்டர் யாராரோ அவங்களுக்கு தான் நாங்கள் பிரித்து கொடுக்க முடியும், நாங்கள் புது மனுஷன் எங்களுக்கு பாகுபாடு கிடையாது அப்படின்னு, இல்லை இல்லை வேந்தர் மூவிஸ் கொடுக்குற நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னாங்க. சார் அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் என்ன போர்ஷன் இருக்கோ அது பிறகு தான் பிரித்து கொடுக்க முடியும், நீங்க வேணா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு கிளம்பி போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் வந்து என்ன ஒரு 6 கோடி ரூபா பணம் கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் திருப்பூர், இங்க நான் எடுத்துட்டு இங்க வேற வச்சுட்டு போக முடியாது, ஊருக்கு பணத்தை கொண்டு போயிட்டு இருக்க முடியாது, டான் சார் சொன்னேன் சார் வேணாம் சார் அப்படின்னு. சரி மதுரை கௌரவ தலைவர் அன்பு செலியர் அவர்கிட்ட சொல்லி சார் அவர் பணமே வேண்டாம் வேண்டாம்னாரு, சார் இது ஒண்ணும் இல்ல வச்சிருங்க, நாங்க எப்ப கேட்டாலும் எங்க நீங்க கொடுத்துருங்க, பொறுப்பா யாரோ ஒருத்தர் இருக்கணும் அதுக்காக தான் கொடுக்குறோம், நீங்களும் ஒரு அசோசியல் தலைவரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு நாங்க கிளம்பி ஊருக்கு போயிட்டோம். அடுத்த நாள் இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சிங்கார வேலை சார் என்ன சார் நீங்கள் வாட்டில் எதிர்த்து ஊருக்கு போயிட்டீங்க அந்த பணம் செட்டில் பண்ணி கொடுக்கலையா சார் அப்படிங்கிறேன். சார் நீங்கள் தான் 35 லட்சத்துக்கு செட்டில்மெண்ட்டே எழுதி கொடுத்துட்டீங்களே, அப்புறம் இல்லை சார் நீங்கள் அந்த வேந்தர் மூச்சு கொடுக்காதீங்க சார், அவங்க என்ன சார் விளம்பரம் தேடிட்டாங்க பெரிய அளவில் பணம் அவங்கள தான் சொல்லி தமிழ்நாடு பிற பெரிய பேர் வாங்கிட்டாங்க சார், அவங்களுக்கே சார் கொடுக்குறீங்க, அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சார் அப்படின்னாங்க. சார் இதில் நாங்கள் பெரிய ஆள் சின்னாலெல்லாம் பார்க்க முடியாது, யார் யார் முதலீடு போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் பிரிக்க முடியும், பணம் எங்ககிட்ட தான் இருக்குது, அதனால நாங்கள் அவங்ககிட்ட கட்டாயம் பிரித்து கொடுத்தா சார் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். போனை வச்சுட்டாரு. அடுத்த நாள் பத்திரிக்கையில் ஒரு அறிக்கை வருது மாலை மலர்லேன்னு நினைக்கிறேன்,
ஒரு அறிக்கை வருது, அவரு மன்னன் இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் எழுதுறாங்க, இந்த பணம் வந்து ப்ரொடியூசர் கொடுத்துருக்காரு, இதை திருப்பூர் சுப்பிரமணியம் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, கட்ட பஞ்சாயத்து பண்றது திருப்பூர் சுப்பிரமணியம் யாரு, இவரை யார் நிர்ணயம் பண்ணாங்க, இவரை ரஜினி சார் நியமிச்சாரா, டாக்டர் வெங்கடேஷ் நியமிச்சாரா, எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கை வருது. படிச்சுன்னா என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை, அது நீ எதுக்காக இதில் தலையிடுற, நீ 35 வருஷம் தொழில் இருந்துட்டுருக்கிற, எல்லாத்தையும் ஒரு நல்ல பேரோடு இருந்துட்டு இருக்கிற காலத்தில் கட்ட பஞ்சாயத்து வேணும் ஒரு பேர் வாங்கணுமா நீயே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. நான் என்னோட ராக் லைன் வெங்கடேஷ் கூப்பிட்டு, சார் உங்கள் பணம் பத்திரமா அங்கே இருக்கு, தயவு செஞ்சு நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்களே டிஸ்பியூட் பண்ணிடுங்க, என்னால் அது முடியாது அப்படின்னு, இல்லை இல்லை சார் நான் தான் உங்களை நம்பி கொடுத்துருக்கேன், நான் உங்களை ஏதாவது சொல்கிறேன்னா நீங்கள் வைங்க சார், அந்த பணத்தை டிஸ்பியூட் பண்ணி நீங்கள் தான் சார் பண்ணி கொடுக்கணும், ஃபெடரேஷன் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசி இதை நல்லபடியாக டிஸ்பியூட் பண்ணுங்கள் சார், நான் எந்த குறையும் உங்களை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி உள்ளது அப்புறம் மறுபடியும் 2 நாள் கழிச்சு நான் ஃபோன் பண்ணுறேன் சிங்காரவன், ஃபோன் பண்ணி அப்புறம் சார் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு பயங்கரமான டென்ஷன், நான் சொன்னேன் எதுக்கு சார் ஃபோன் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அறிக்கை கொடுத்துருக்கீங்களா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன்னு, அப்புறம் இது கட்ட பஞ்சாயத்து நான் இந்த பணத்தை பிரித்து கொடுத்தேன்னு வைங்க, என்னமீங்க சுப்பிரமணியம் தான் 50 லட்சம் எடுத்துட்டாரு, 75 லட்சம் எடுத்துட்டாருன்னு நாளைக்கு அறிக்கை கொடுப்பீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும், அதனால அந்த பணம் என்கிட்ட கிடையாது சார், அது யார் எடுத்துருக்குன்னு எனக்கு தெரியாது சார், நீங்கள் யார்கிட்டயும் போய் பணம் வாங்கிக்கங்க, என்ன ஆளை விடுங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டேன். இதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் உட்காந்து பேசி, சரி இதுக்கு ஏதோ ஒரு முடிவு கரணும்னா, மறுபடியும் இங்கே இதுக்காக ஒரு 10 முறை நான் சென்னை வந்திருப்பேன், ஒவ்வொரு தடவையும் நான் வந்து உட்காந்து 2 நாள் வேலைக்கு எடுத்து பேசி கடைசியாக உட்காந்து பேசி என்ன பண்ணணும் சொல்லிட்டுனா, இவங்க வேந்தர் மூவிஸ் கொடுக்குறது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, வேந்தர் மூவிஸ் இருக்கிறாங்க எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கட்டாய பணம் வாங்காமல் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஒரு மதன் சாஸ்திரம் ஒரு வார்த்தை சார் இந்த பணம் வேணும்னு நான் போயிடுவேன், ஆனால் சிங்காரவாளன் வெளியில் என்ன சொல்லியிருக்காரு சொல்லிட்டுனா, நாங்கள் பார்த்து உங்களுக்கு பிச்சை போட்டால் தான் பணம் வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சார், எதுக்கு சார் இவங்க எனக்கு பிச்சை போடுறாங்க, நானும் இன்வெஸ்டர் சார், எனக்கு அந்த 10 கோடி ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என் மனத்தை கொடுங்க சார்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் அவர் சமாதானப்படுத்தி, சார் அவங்களும் ஒரே பிடிவாத மாதிரி உங்களுக்கு கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 67 பிரிக்காமல் 64 பிரிச்சிருவோம், நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக பெரிய மனசு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவரை கெஞ்சி தான் கேட்டுக்கிட்டோம் இந்த பிரச்சனை முடியுங்கிறதுக்காக. அவரு இருந்துட்டு சரி சார் நீங்கள் இவ்வளோ பேர் எல்லாம் வந்து ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற கேட்குறீங்க 64 பிரிங்க சார் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணி இவங்கிட்ட, அப்புறம் இனி வந்து இது பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு 64 பிரித்து ஒரு லிஸ்ட்டை போட்டோம், ஒரு ஒரு ஏரியாவுக்கு என்ன வருது அப்படிங்கிற லிஸ்ட்டை போட்டு ஃபெடரேஷன் தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் உட்காந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது, அதாவது 64 பிரிச்சுன்னு சொல்லிட்டுனா, செங்கல்பட்டுக்கு 13.60 லட்சம், சவுத் ஆர்காடு 6.81, சேலம் 5 கோடி ரூபா, திருச்சி சாரி இதெல்லாம் வாங்கின வேலை பேமெண்ட்டு, செங்கல்பட்டு 2.65, சவுத் நார்த் 1.33, சேலம் 98 ரூபா, டிடி 1.41, எம்ஆர் 1.41, நெல்லை 80 ரூபா, கோயம்புத்தூர் 2.58, வேந்தர் மூவிஸ்க்கு 1.30, ஆக 12.50 லட்சம் பிரித்து கொடுத்தறேன், எல்லாரும் உட்காந்து பேசி முடிவெடுத்தோம். முடிவெடுத்துட்டு இப்போ அவங்க ரெண்டு நாளைக்கு 35 வாங்கிட்டு போயிட்டாங்க, பேலன்ஸ் தியேட்டர்லேருந்து 4 லெட்டர் வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து மன்னன், இதில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கினதில் அதிகபட்சமான இன்வெஸ்ட் பண்ணது மன்னன் தான், 13 கோடி ரூபாய்க்கு பணம் போட்டு 17 கோடி ரூபா சொந்த பணம் போட்டிருந்தார். அவர் செங்கல்பட்டு தியேட்டருக்கெல்லாம் இந்த பணம் வராதுக்கு முன்னாலே செட்டில் பண்ண ஆரம்பிச்சார், ஏன்னா நம்ம தியேட்டரில் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறோம் நம்ம தான் செட்டில் பண்ணணும் அப்படின்னு செட்டில் பண்ணிட்டு அவர் வந்து தான தரட்டும் சொல்லியிருக்காரு, சார் நான் எல்லா தியேட்டருக்காரும் செட்டில் பண்ணி லெட்டர் வாங்கி தர்றேன், எனக்கு வர வேண்டிய அந்த 2 லட்சத்தையும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு தான சார் எனக்கு ஃபோன் பண்ணார். சரி சார் அவர் செட்டில் பண்ணி லெட்டர் கொடுத்தா அவர் பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் வந்து முதல்ல செட்டில் பண்ண ஆரம்பிச்சார். அடுத்து மதுரையிலேருந்து வந்தாங்க, சார் நாங்கள் தியேட்டருக்காரன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒன்றா வர்றோம், நாங்கள் இந்த பணத்தை கொடுங்க நாங்கள் செட்டில் பண்ணி எல்லா செட்டில் பண்ணி லெட்டர் கொடுத்துறோம் அப்படின்னு அவங்க வந்து மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் தலைவர் மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வந்தாங்க, வந்துட்டு சார் இந்த மாதிரி இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க சார், மதுரை கொடுக்கணும்னு 45 கொடுத்துருங்க, எல்லா தியேட்டருக்காரர்கிட்டையும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் 2 அசோசியேஷன் தியேட்டர் ஓனர் அசோசியேஷன் எல்லா கிளியரன்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துறோம் சார், நாங்கள் தாராளமாக பணத்தை வாங்கிங்க சார், ப்ரொடியூசர் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், இந்த பணத்துக்கு அப்புறம் ராக் லைன் வெங்கடேஷ் மீதோ திரு ரஜினிகாந்த் மீதோ திரு ரவிச்சவரன் மீதோ வேந்தர் மூவிஸ் மீதோ எந்த விதமான ஹீராஸ் மீதோ எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, இதோட ஃபுல் அண்ட் ஃபைனல் ரசீட் மட்டும் தான் கேட்குறாரு, நீங்கள் அந்த ரசீட்டை யாராவது கொடுக்குறீங்களோ எல்லாம் பணம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க அதே மாதிரி மதுரையில் ஃபஸ்ட்டு ரசீட் கொடுத்து 1.41 கோடி அவங்களுக்கு பேமெண்ட் வர வேண்டியது அந்த, ஏன்னா இப்போ முன்னாள் ஒரு ஃபர்ஸ்ட் வீட்டில் அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, 12.5 ரூபா வாங்கினாங்க, 6 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க, மிச்சம் 6.5 கோடி எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு அனுப்பியிருந்தார் மெசேஜில், நான் கொஞ்சம் வெளிநாட்டில் இருந்தேன், நான் பார்த்துட்டு சரி நேரில் போய் கணக்கு சொல்லிக்கலாம் விட்டேன், ப்ரொடியூசர் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் 6.70 கோடி தான் கொடுத்துருக்காரு,
பேலன்ஸ் அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஒரு கிளியரன்ஸ் வாங்க வாங்கத்தான் அவர் பணம் அனுப்புறாரு. முதல் கொடுத்து 6 ரூபாய் கொடுத்து போனதுக்கப்புறம் ரெண்டாரு. ரெண்டாவது அவர் வீட்டில் ஒரு பையனை கல்யாணம், அவர் அந்த வேலையை அவர் இருந்துருக்காரு. நான் வந்து இடையில ஒரு 10-14 நாள் வெளிநாடு போயிட்டேன். இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் இருந்ததுனால பணம் வந்த பணத்தை நாங்கள் அப்பயே பிடிச்சு கொடுத்து தான் வெளிநாடு நான் போனேன். எந்த பணம் யாரும் கையில் வச்சுக்கல. என்ன ஜெவ பணம் மதுரை அன்பு யாரு அவருக்கு எப்படி பணம் கொடுத்தாலும் கேள்வி கேட்டிருந்தாரு. மதுரை அன்பும் மதுரை அசோசியேஷன் கௌரவ தலைவர் தான். அவரும் அவர் கொடுத்த பணத்தை அப்படியே பைசா மாறாம எங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு யார் யாருக்கு கொடுத்தாங்க இங்கே வச்சிருக்காங்க. எல்லா ரெசிப்டிங் வச்சிருக்கோம். அந்த வகையில் முதல்ல வந்து மதுரைக்கு 1,41,00,000 செட்டில்மெண்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தியேட்டர் ஓனர் அசோசியேஷன் அந்த தியேட்டருக்காரங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரும் கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து திருநெல்வேலி 80,00,000 அவங்க செட்டில்மெண்ட் போட்டிருந்தோம். அது 35,00,000 ஆல்ரெடி கவர்மெண்ட் வாங்கிட்டாரு. பேலன்ஸ் 46,00,000 இருந்தது. அவர் தான் முதலே பணம் வாங்கிட்டு எந்த விதமான கிளைமையும் தான் ஸ்டாங் பேப்பர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால அந்த தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் 2 பேர்த்தையும் வர சொல்லி அவங்களையும் 46,00,000 கொடுத்து அவங்ககிட்ட ஒரு செட்டில்மெண்ட் ரிசிப்ட். எந்த பாக்கியம் கிடையாது, எந்த கிளைமும் கிடையாது. வாங்கிட்டு அவங்ககிட்ட பணம் 45,00,000 அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சோம். மூணாவது திருச்சி. இவர் என்ன பண்ணாரு திருச்சியில் ஆல்ரெடி 35,00,000 வாங்கிட்டாரு. 28,00,000 பணம் தரல. திருச்சி அசோசியேஷனுக்கு திருச்சி ஒரு படம் வாங்கினார், கங்காரன் ஒரு படம். இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அங்கே எந்த தியேட்டர்லையும் அந்த படத்தை போட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு லிங்கா பணம் வந்தால் மட்டும்தான் நாங்கள் படம் போடுவோம் இந்த படத்தை, இல்லாட்டி போட மாட்டோம் அப்படின்னு படத்தை போடாமல் நிறுத்திட்டாங்க. அந்த அன்றைக்கி வெடிக்காலம் 6 மணிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணார் சீக்கிரம் சார். ஃபோன் பண்ணி சார் திருச்சி இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சார், நீங்கள் கொஞ்சம் குரூப் ஃப்ரான்சிஸ் எடுத்து படத்தை போட சொல்லுங்க அப்படின்னாரு. சார் ஏன் சார் திருப்பி திருப்பி என்னை தொலை பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை சார் அந்த பணத்தை நீங்கள் வாங்கி அப்படியே டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் கொடுத்துருங்க சார், தியேட்டருங்க எனக்கு படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. இவருடைய மேட்டரில் தெரிஞ்சுக்கிட்டு இவர் எல்லாம் ரெக்கார்டு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு என்ன பண்ணாலும் மகராசில் ரெக்கார்டு பண்ணிட்டோம். இப்போ நான் ரெக்கார்டு பண்ணணும்னு அவர்கிட்ட என்ன பண்ணேன், எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க இந்த பணத்தை எக்ஸிக்யூட்டிவ் அசோசியன் கொடுத்துருங்க, மெசேஜ் போட்டீங்கன்னா தான் நான் ஒத்துக்குவேன், அப்போ தான் நான் மனம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே எனக்கு மெசேஜ் போட்டு அனுப்பிச்சாரு. எல்லா மெசேஜும் நான் எப்பவுமே அடிச்சிருவேன். அந்த மெசேஜ் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே பத்திரம் வச்சிருக்கேன். போட்டு அடித்தாரு, ப்ளீஸ் இஷ்யூ என்னுடைய அமௌண்ட்டை எக்ஸிக்யூட்டிவ் அசோசியன் கொடுத்துருங்க அப்படின்னு மெசேஜ் போட்டு அனுப்பிச்சி விட்டாரு. நான் வந்து அப்போவே அந்த எக்ஸிக்யூட்டிவ் அசோசியன் கூப்பிட்டு ஃப்ரான்சிஸ் சார் சொன்னேன், சார் இந்த மாதிரி அந்த கவுங்காரன் ஒரு படம் ஒரு சின்ன ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ணி தயவு செய்து என்ன நிறுத்தாதீங்க. என்ன காரணம்னா அந்த படம் நாளைக்கு ஓடுலாம் ஓடாம விட்டுருலாம், ஆனால் ஓடாம போச்சுன்னா திருச்சியில் படத்தை நிறுத்துறதுனால என் படம் இல்லாதீங்கன்னா அவரு பாவம் வருத்தப்படுவார். இவருனால இன்னொருத்த நீங்கள் தலைமை நாளைக்கு படத்தை போடுங்க சார். சார் அந்த பணம் அவர் கொடுக்கல சார், சார் அவர் பணம் வந்து கொடுக்க சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நீங்கள் நாளைக்கு நாள் நீங்கள் எப்போ பணத்தை வந்து வாங்கிட்டு போயிருங்க, அதனால நீங்கள் தாராளமாக நீங்கள் படத்தை போடுங்க சார். அந்த படத்தை நீங்கள் கொள்ள கொலை பண்ணிடாதீங்கன்னு சொன்னேன். இல்லை சார் எங்களுக்குலாம் அப்படி அபிப்பிராயமே கிடையாது, இப்போ மேட்டில் நாங்கள் படம் போடுறோம், 12 மணிக்கு அவங்க எல்லா ஊர்லேயும் படம் போட்டுட்டாங்க. இதை என்ன காரணம், இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் கூட நாங்கள் இருந்துக்கிட்டு எந்த விதத்தையும் நான் வந்து தொழிலை வந்து பண்ணக்கூடாது, அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு போச்சுன்னா யாருக்கு நஷ்டம், அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம், அவர் நாளைக்கு ஒரு கிளைம் பண்ணுவார், அவருடைய பாவத்தை நாம சுமக்க வேண்டாம் அப்படின்னு தான் அந்த படத்தை போய் ரிலீஸ் பண்ணி போட்டு அடுத்த நாள் திருச்சி எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேஷன் தலைவரை திருப்பூர் வர சொல்லி பணம் தானே அவர் வந்து மெட்ராஸ் வர முடியல சார். நான் அன்பு சாருக்கு ஃபோன் பண்ணி சார் ஒரு ஆள் மூலமாக அந்த பணத்தை கொஞ்சம் திருப்பூர் அனுப்பி வச்சிருங்க, திருச்சிக்காரங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி திருச்சிக்காரர் வர சொல்லி அவங்க அசோசியேஷன் தலைவரே வந்து நான் இந்த அமௌண்ட் பெற்றுக்கிட்டேன் எந்த கிளைமும் கிடையாது அப்படின்னு அவர் லெட்டர் கொடுத்துட்டு திருச்சியில் பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ மதுரை செட்டில்டு, திருச்சி செட்டில்டு, திருநெல்வேலி செட்டில்டு, அடுத்து செங்கல்பட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை பணம் கொடுத்துட்டாரு. அவருக்கு அதே மாதிரி 2,65,00,000 மன்னனை கூப்பிட்டு தான் சார் எங்களுக்கு கொடுத்து சார் நீங்களே கொடுத்துருங்க அவரு கொடுத்துட்டாரு. ஆக 5,56,00,000 செங்கல்பட்டுக்கு, 1,41,00,000 மதுரைக்கு, 1,04,00,000 திருச்சிக்கு, நெல்லைக்கு 46,00,000. ஆக 5,56,00,000 பெய்டு, 44,00,000 கையில் இருக்கு. இது போக ரூபனுக்கு 35,00,000, சிங்காரவேலனுக்கு 35,00,000 ஆல்ரெடி கேஷாக கொடுத்தாச்சு. ஆக 6,26,00,000 இதுவரைக்கும் பெய்டு இருக்கு. இன்னும் அந்த பெரிய இவர்கிட்ட இருந்து ராக்லைன் வெங்கடேஷன் 5,80,00,000 எங்களுக்கு பணம் வரணும். செட்டில் பண்ண வேண்டியது 3 பேருக்கு தான். ஒன்று கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் என்னாச்சுன்னு சொல்லிட்டுன்னா இந்த பணம் எல்லாம் பேசி முடிக்கும்போது அவங்களுடைய நண்பர்கள் தான் வந்து பேசுகிறாங்க, அவர் சைனாவில் இருந்தார். அப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது சார் நானே நேரில் தரலாம் சார் திருப்பூர் வந்து பேசி நாங்கள் அந்த டிஸ்ட்ரிபியூட்லாம் கூட்டிகிட்டு வரலாம் சார் நல்லபடியாக முடிச்சு விடுங்கன்னு சொன்னார். நான் அமெரிக்கா புறப்பட்டு முதல் நாள் அவர் வந்தார் திருப்பூருக்கு, வந்து பேசி அவங்க அவங்களுக்கு வந்து பேசி அவருக்கு 2,60,00,000 வரவேண்டி இருந்தது இந்த கணக்கில். அவர் சார் 2,60,00,000 வரணும், 1,60,00,000 தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்கேன், 1 ரூபாய் எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அவங்க எல்லாம் இருந்துட்டு இல்லை எங்களுக்கு 2 ரூபா கொடுக்க சொல்லுங்கள், அவர் 60,00,000 எடுத்துக்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அது நைட்டு 7-8 ஆகி பிரச்சனை முடியல. அப்புறம் நான் சொன்னேன் சார் உங்கள் 2 ரூபத்தில் வித்தியாசம் 40,00,000, நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளிநாடு போகிறேன், போயிட்டு வந்தோம்னு உட்காந்து பேசி ஸ்மூத்தாக முடிச்சுக்குவாங்க. சரி சார் எங்களுக்கு ஒன்று அர்ஜென்ட் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, வந்தோடனே முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு அதனால அது நிற்கிது.
நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு தியேட்டர்காரெல்லாம் கொண்டு 60% லெட்டர் கொடுத்துட்டாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லெட்டர் கொடுக்கல, அதனால நார்த் சவுத் செட்டில்மெண்ட் ஆகல. இந்த ரெண்டு செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா கடைசியாக வேந்தர் போவிஸ் அவங்களுக்கு தான் சேலம் அண்ட் சிட்டி ரெண்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அந்த பணம் இருக்கு. ஆக இந்த மூணு பேருக்கு கொடுக்குற பணம் மட்டும்தான், அது எங்ககிட்ட இல்லை. தயாரிப்பாளர் நேற்று கல்யாணம் வியாழக்கிழமை முடிஞ்சது, சண்டே அன்னைக்கு அவங்க வீட்டில் எல்லா விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திங்கட்கிழமை காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் மறுபடியும் இது பிரச்சனை இது மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்னாரு. இல்லை சார் இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்குறது இருக்காங்க, நான் வந்து பத்திரிக்கையாளர் வர சொல்லி எல்லா கணக்கும் கொடுத்துட போகிறோம் சார். இல்லை இல்லை சார் நான் உங்களை கணக்கு கட்டினா அப்படின்னாரு. சார் நீங்கள் கேட்குறீங்களே இல்லையா, என்னை பொறுத்த நான் திறந்த புத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதனால நான் எல்லா பத்திரிக்கையாளர்கள் வர சொல்லி இதில் என்ன கணக்கு நடந்தது என்ன விஷயங்களை பூரா சொல்லி கொடுத்துட போகிறோம் சார். நீங்கள் அந்த பணத்தை வந்து எப்போ அனுப்புறீங்க மேலே சார், சார் அந்த ரெசிப்ட் நீங்கள் நாளைக்கே வாங்கி அனுப்புங்க சார், உடனடியாக பேலன்ஸ் அமௌண்ட் அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இதோட தான் சார் இது வரைக்கும் நடந்த கதை இதுதான். இதில் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் இந்த 35 வருஷமாக நான் என் தொழில் இருந்துட்டுருக்கேன், தமிழ்நாடு ஃபெடரேஷன் தலைவராக இருந்திருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியில் 10-15 வருஷமாக தலைவராக இருந்துட்டுருக்கேன், தியேட்டரோட அசோசியில் 10-15 வருஷமாக தலைவராக இருந்துட்டுருக்கேன். எல்லாரும் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரச்சனை சொல்லப்பட்டு உட்காந்து பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். எந்த இடத்துல இது வரைக்கும் யாரும் கை நீட்டி குற்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் யாரும் நடந்துக்கல. அப்படி இருக்கும் பொழுது இவங்க இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் சொல்லும்போது எங்களால் வந்து இதை ஏற்றுக்க முடியல. இதுக்கு எல்லாத்துக்கும் ஹைலைட்டாக அவர் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து நடந்த ப்ரெஸ் மீட்டில் ரஜினி சார் வந்து ஒரு கால் ஷீட் கொடுக்குறேன்னு திருப்பூர் சுப்ரீம் சார் சொல்லியிருக்காரு, அவர் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு ஒரு கால் ஷீட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாரு. அப்போ தான் முந்தாள் வந்து பேசும்போது நான் வந்தேன், வந்தோடனே வந்து சார்கிட்ட கூட பேசினேன், சார் இந்த மாதிரி பத்திரிக்கை படித்த சார் இந்த மாதிரி நான் அவர் ரொம்ப ஃபீல் நான் உங்கள்கிட்ட எப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு. சார் கரெக்டாக நீங்கள் சொல்லவே கிடையாது, நானும் அவங்ககிட்ட சொல்ல, நான் என்னுடைய நண்பர் கூட ஒருத்தர் ப்ரெஸ்லேருந்து கூப்பிட்டு கேட்டார், ஏன் சார் இந்த மாதிரி வந்திருக்கு நான் சொன்ன அவர்கிட்ட, சார் இந்த ப்ரெஸ்ஸில் நிறைய ஆடியோ அவர் போட்டு காட்டியிருக்காரு, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்பியிருக்காரு, ஏன் சார் இந்த ஆடியோ அவர் போடல அதையும் போட்டுக்கலாமே, போட்டிருந்தாரு உங்களுக்கு ஒரு தெரியுமில்ல, ஏன்னா இது ஒன்றும் மட்டும் வெளியிலன்னு பேசினாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு வார்த்தை நான் சொல்லவே கிடையாது சார். என்னென்னா ரஜினி சார் வந்து அப்படி ஒரு சொன்னால் தான் நான் வந்து அவர்கிட்ட சொல்ல முடியும், அவர் அப்படி ஒரு அஷ்வரன்ஸ் கொடுக்கவே கிடையாது. இது எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டுனா பாபாவோட செட்டில்மெண்ட் நான் தான் பண்ணேன். அன்னைக்கு இதே மாதிரி பாபாவோட செட்டில்மெண்ட் பண்ணும்போது இப்படி ரஜின் சார் இந்த பக்கம் அவர் நண்பர் முரளி அந்த பக்கம் நான் இந்த பக்கம் நாகராஜன் ராஜா ஆனந்த் அப்படி விசேஷம் நாங்கள் 5 பேர் இருந்தோம். அப்போ வந்து அவர் சொன்னார், என்ன சார் ரொம்ப எல்லாத்துக்கும் லாஸா, ஆமாம் சார் பெரிய லாஸ் சார், அப்படியா இப்போ என்ன பண்ணலான்னாரு, நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது அவர் முரளி சொன்னார், ரஜினி ஒரு கால் ஷீட் கொடுத்துருமா அடுத்த படம் கொடுக்குற அவர் சொன்னார், நோ நோ முரளி அது வேண்டாம், நான் அடுத்த படம் சினிமா நடித்தால் நடிப்பேன் நடிக்க டீம் இல்லை, இந்த படத்தில் வந்து செட்மெண்ட் இதோட முடியுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ 12 வருஷத்துக்கு முன்னாலே அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அதோட ஃபினிஷ் பண்ணணும் சொன்னார். அது மாதிரி இதில் அவர் சொல்லும்போது தயாரிப்பாளர்கிட்ட பேசி நீங்கள் முடிச்சுக்கணுன்னு சொன்னார் ஒழிய கால் ஷீட்டுங்கிற வார்த்தை அவர் உபயோகப்படுத்தவே கிடையாது. நானும் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே நான் பேசலை, எல்லாம் நான் எங்கே பேசினா சபையில் தான் பேசியிருக்கேன். எல்லா சபையிலும் தான் இருந்திருக்காரு, அருள்மதி இருந்திருக்காரு, செல்வராஜ் இருந்திருக்காரு, பன்னீர்செல்வம் இருந்திருக்காரு, மதுரை அன்பு சார் இருந்திருக்காரு, சரத் சார் இருந்திருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. எல்லா விஷயம் நாங்கள் இந்த சபையில் தான் பேசியிருக்கோம். எந்த இடத்துலையாவது நான் கால் ஷீட் தான் ரஜினி சார் ஒரு தரண்டு கார் இந்த மனசுக்கு சொல்லிட்டு விட்டுட்டா கரெக்டாக எங்களால் கேட்டு வாங்கினே அவர் ஒரு வார்த்தை சொல்லல, நான் அந்த வார்த்தையை சொல்லவே கிடையாது. சொல்லாத ஒரு வார்த்தை அவர் சொன்ன கட்டி தான் நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தேன் சொல்லிட்டுட்டேன். இவங்க இல்லாதையும் இல்லாதையும் சொல்லிட்டு இருக்கும்பொழுது பத்திரிகை நம்மளாகட்டும் ஏன்னா பொதுஜனங்களாகட்டும் எல்லாருமே இருந்துக்கிட்டு இது ஒரு தவறாக நினச்சிக்குவாங்க, எனக்கு ஒரு தன்னலை விளக்கம் கொடுக்கணுங்கிறது தான் இந்த ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி என்ன நடந்திருக்குங்கிறது இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் மைண்டில் சிட்டான அளவுக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். அதனால இதனுடைய விளக்கம் எல்லாம் இதுதான். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, தீர்த்து வைக்கிறேன் இந்த கடமை. அதிகமாக வந்துகிட்டே இருக்கிறதுனால இது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இது சம்மந்தமாக ஆரம்பத்திலிருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்திரிகையாளர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை இன்னைக்கு நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி உங்களை எழுதி வளர்த்துருக்கோம். வந்திருக்க உங்கள் எல்லோருக்கும் எங்களது அனைவருடைய மனமார்ந்த நன்றி. முதல்ல இந்த இஷ்யூ எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஃபஸ்ட்டு லிங்கா படம் ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆகி 3வது நாள் அதை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு குறிப்பாக 2-3 பேர் மட்டும் படம் சரியில்லை, விளம்பரம் சரியாக பண்ணலை, படம் ஓட மாட்டேங்குது, படம் நம்ம நினச்ச வசூல் ஆகாது, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தரக்குறைவான வார்த்தைகள்லாம் கூட உபயோகப்படுத்தி நிறைய அறிக்கைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து விநியோக சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் இருக்கிறோம்லாம் வந்துட்டு இது புது விதமாக இருக்குது, ஒரு படம் ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய நாங்களும் 35-40 வருஷமாக எனக்கு துணியாக விநியோகத்தில் அனுபவம் இருக்குது, நாங்களும் 630 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில், ஒரு படம் 2 படம் ரிலீஸ் பண்ணல.
இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு புதுவிதமா இந்த மாதிரி ரிலீஸ் ஆகி மூணாவது நாள் மாதிரி அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு இருந்தாலும் சரி என்ன நடக்குன்னு பாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்க ஃபர்ஸ்ட் டைம் இதே ஹாலில் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷன் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல லிங்கா விநியாசத்தில் ஒரு சில இருக்கிற எல்லா லிங்கா விநியாசத்துல மூணு நாலு பேர் எந்த சங்கத்திலையுமே மெம்பரா கிடையாது. திருப்பி அந்த சிங்கார வேலன் ஆகட்டும், அவர் ரூபன் ஆகட்டும், கோயம்புத்தூர் வாங்கின பார்ட்டி ஆகட்டும், அவங்கள யாருமே எந்த சங்கத்திலையும் மெம்பர் கிடையாது. மன்னன் அவர் செங்கல்பட்டு அசோசியேஷன் மெம்பர், அவர் இங்கே வந்தார் இந்த அரங்குக்கு. நாங்கள் எல்லா விநியோகத்திலும் இங்கே கூடியிருந்தோம். கூடியிருக்கும் போது இங்கே வந்து இந்த மாதிரி இந்த லிங்கா விஷயம் சம்மந்தமாக பேசணும் சார் அப்படின்னா பேசுங்க அப்படின்னு இன்னும் சில பண்ண எனக்கு தனியாக கூட பேசினார். நான் சொன்ன தனியாகலாம் வேண்டாம், அரங்கத்தில் முன்னாள் நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் பேச ஆரம்பித்தார், இந்த மாதிரி லிங்கா பணம் வாங்கினா எனக்கு பெரிய நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஃபெடரேஷன் முன்னால் நின்று தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அப்போ ஃபெடரேஷன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியா தலைவர்களும் செக்ரட்டரிகள் மற்ற நிர்வாகிகள் எல்லாரும் இங்கே தான் இருந்தோம். உடனே எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருந்துட்டு சார் படம் வாங்கும்போது எங்களை கெட்டு போய் வாங்கினீங்களா, நீங்களா போய் வாங்கினீங்க, இப்போ நஷ்டம் ஆயிடுச்சு நீங்கள் எங்களை வந்து செட்டில் பண்ணி கொடுத்து சொல்கிறீங்களே, கட்டாயம் நாங்கள் யாரும் விட்டாலும் வரமாட்டோம், நீங்கள் நஷ்டமாயிடுச்சுன்னா நீங்கள் வாங்கின ப்ரொடியூசர் போய் பேசுங்க, அவர் எதாவது செஞ்சு கொடுத்தா நீங்கள் வாங்கிங்க. நாங்கள் எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகுது, எத்தனையோ படங்கள் நஷ்டம் வருது, எல்லா படத்துக்கும் நாங்கள் செட்டில் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு நாங்கள் போய் முன்னால் நின்று நஷ்டத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் நாங்கள் செய்யவே முடியாது. நீங்கள் உங்கள் பாட்டில் நீங்கள் போய் கேளுங்க, அந்த ப்ரொடியூசர் வேலை செஞ்சு கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கங்க, நாங்கள் சங்கத்தின் சார் உங்களுக்கு தலையிட மாட்டோம் அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டோம். அவர் சரி சார்னு போயிட்டார். அதுக்கப்புறம் இவங்க நிறைய அறிக்கைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க, போராட்டங்கள் ஆரம்பித்தாங்க, இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருந்த காலத்தில் நாங்கள் சரி என்னமோப்பா நஷ்டத்தில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது நம்ம மேலே அவங்களுக்கு சிரமப்படுத்துறோம். நாங்கள் கம்முனு இருந்த காலத்தில் ஒரு நாள் திரு ரஜினி சார் அவர்கள் நான் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சென்னையில் சார் இருக்கேன், கொஞ்சம் உங்கள் வாங்கினீங்க உங்களை தந்திக்கணும், நாங்கள் போனேன். நான் ஃபோன்னு கேட்டார், சார் நீங்கள்லாம் வந்து 30-35 வருஷமாக டிஸ்ட்ரிபியூஷன் இதில் உங்களுக்கு அனுபவம் இருக்குது, என்ன இந்த மாதிரிலாம் வந்து அறிக்கை கொடுத்துட்டு பண்ணிட்டுருக்காங்க, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் தப்பு தான் சார் இதெல்லாம், நாங்கள் எங்கள் ஃபெடரேஷனில் எந்த விதத்தில் நாங்கள் இது என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. ஃபெடரேஷன் மீட்டிங் வந்து கேட்டாங்க, நாங்கள் இது எதுவும் செய்ய மாட்டோம், நீங்கள் உங்கள் பாட்டில் வந்து நீங்கள் வந்து யார்கிட்ட போய்க்கணும்னு கேட்டுக்கணும் சார் ஒதுங்கிட்டேன் சார், நாங்கள் இது என்கரேஜ் பண்ணுறதில்ல சார் அவர்கிட்ட சொன்னேன். அப்படியா இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி செய்யுங்கிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க யாரை போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்லி திருப்பி திருப்பி அறிக்கையில் கேட்குறாங்க, அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அந்த ப்ரொடியூசர்கிட்ட கொஞ்சம் பேசி இந்த மேட்டர் ஸ்மூத்தாக செட்டில் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னார். நான் சரிங்க சார், என்ன காரணம்னா இன்றைக்கி நான் அந்த சீட்டில் உட்காந்துருக்கிறேன்னா ஏறத்தாலும் 35 வருஷம் நான் விநியோகத்துறையில் இருந்துட்டுருக்கேன் சொல்லி சொல்லிச்சுன்னா என்னுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய காரணம் இருக்கிற 10 பேரில் ரஞ்சன் சார் முதன்மையாக இருப்பார். அந்த அளவுக்கு வந்து அவர் கூட 30-35 வருஷமாக அவர் நட்பு பாராட்டிட்டு இருக்கான். எல்லா வகையிலையும் சினிமா துறையில் விநியோகத்தில் காட்டும், திரையரங்குமையாளர் காட்டும், தயாரிப்பாளர்கள் காட்டும் உதவிகரமாக தான் அவர் இருந்துட்டுருக்கார். ஒழியா எந்த விதத்திலையும் சிரமம் கொடுத்து அவர் நான் வந்து நான் என் கண்ணால் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் கூப்பி சொல்லும் பொழுது நாம் அவருக்காக செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரே நல்ல நோக்கத்தை நான் உள்ளே இறங்கினேன், வேற எந்த நோக்கம் கிடையாது. காரணம் இந்த படத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. என்னுடைய தியேட்டர்களில் படம் போட்டதாலும் தெரிய ஒழியா இந்த படம் நான் ஏரியா வாங்க கிடையாது, தயாரிப்பில் பங்கு கிடையாது, எந்த வித பங்கும் கிடையாது. இருந்தாலும் அவர் கூப்பிட்டு சொல்லும்போது மரியாதை நிமிஷம் நான் முன்னாலேருந்து செஞ்சுதரேன் சார் அப்படின்னு அவர் வீட்டிலேருந்து வெளியில் வந்தோடனே ராக்லைன் மகேஷன் ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி சார் கூப்பிட்டாரு இப்படியெல்லாம் இருக்குது சார், இந்த பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் சும்மா தான் நீங்கள் செட்டில் பண்ணி கொடுங்க சார், உங்கள்கிட்ட பேசி இது முடிச்சு சொன்னார் அப்படின்னு சொன்னேன். உடனே ராக்லைன் மகேஷ் வந்துட்டு, சார் எவ்வளோ சார் நஷ்டம் இருக்குதுன்னு கேட்டார். எனக்கு தெரியாது சார் அப்படின்னா, ஒன்று பண்ணுங்கள் சார், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் கொஞ்சம் கூப்பிட்டு கேட்டு எவ்வளோ நஷ்டம்னு ஒரு கணக்கு கேட்டு என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் ஒரு டிசைட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் உடனே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நம்பரெல்லாம் வாங்கி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்காக ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி வந்து அந்த தயாரிப்பாளர் இது என்ன நஷ்டம்னு கேட்குறாரு, நீங்கள் அந்த கணக்கு கொடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர் கொடுத்து ஏதாவது நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னேன். அவங்க எல்லோரும் வந்துட்டு திருப்பூர் வந்திருந்தாங்க, சிங்காரவேலன், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டரு, இவங்க வேந்தர் முகேஷன் சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க தான், பட் சேலத்தில் வந்து சப் டிஸ்ட்ரிபியூட்டர் சிவானந்தர் கொடுத்துருந்தாங்க. அவர் திருநெல்வேலி ரூபன் வந்துருந்துட்டு ஒரு ஆள் மூலமாக கொடுத்து வச்சுருந்தார் கணக்கு. எல்லாம் வந்து மதுரைக்காரர் வந்திருந்தார், மதுரை தலைவரை கூட்டிகிட்டு வந்த எல்லாரும் வந்து அவங்க ஓடின கணக்கு என்ன தேட்டில் எவ்வளோ போட்டிருக்காங்க, என்ன ஏது, என்ன லாஸு, என்ன வந்திருக்குன்னு எல்லாம் ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொடுத்தாங்க. அப்போ கூட அவங்ககிட்ட நான் தெளிவாக சொன்னேன், சார் நீங்கள் நஷ்ட கணக்கு கொடுக்குறீங்க, இதில் அவளுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது, 5 லட்சம் கொடுக்கலாம், 50 லட்சம் கொடுக்கலாம், 5 கோடி கொடுக்கலாம், 50 கோடி கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம், பட் கணக்கு கேட்டிருக்காங்க அதை வாங்கி கொடுக்குற போஸ்ட்மேன் உத்தியோகம் தான் என்னுடையது, வேறு எந்த விதமான பணியது இல்லை,
நீங்க எங்கேயிருந்து நஷ்டத்தை முழுவதும் கொடுத்துருவா நம்பிட்டு எங்க கணக்கு கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நல்லா யோசனை பண்ணிக்கங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க கணக்கு கேட்டீங்க, அதனாலதான் கொண்டு வந்து கொடுத்தான், போற படத்தையும் வாங்கி கொடுங்க, நீங்க வந்து நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிதான் வாங்கினேன். அப்ப இதே சிங்காரவேலன், சார் நாங்கெல்லாம் உங்களை எல்லாம் முதல்ல பாத்துருந்தா இந்த போராட்டத்துக்குலாம் போயிருக்க மாட்டேன் சார், எங்களுக்கு எல்லாம் பணமே வேணாம் சார், அந்த தியேட்டர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செட்டில் பண்ணி கொடுங்க சார், அப்பதான் நாங்க எடுத்தாப்புல வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் என்ன சார், என்ன பணம் வருதுன்னே தெரியாம நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது, என்ன வருது முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா பணி தரச்சல் நான் அவர்கிட்ட சொல்றேன் தயாரிப்பாளர்கிட்ட, ஏன்னா சார் சொன்னதுனால முன்னாடி நான் செய்யறேன் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு எல்லா கணக்கையும் வாங்கிட்டு தயாரிப்பாளருக்கு கூப்பிட்டு கணக்கு சொன்னேன். 33 கோடி ரூபா லாஸ் வந்தது இவங்க சொல்ல கணக்கு பிரகாரம், 33 to 34 சம்திங். தயாரிப்பாளரை கூப்பிட்டு சார் இவ்வளவு லாஸ் கணக்கு வந்தாங்க, அவர் உடனே வந்துட்டு என்ன சார் இவ்வளவு பெரிய லாஸ் வந்திருக்கு, அவ்வளவு லாஸ் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டாரு. சார் கணக்கு கொடுத்துருக்காங்க, நான் பார்த்த அளவுக்கு கணக்கு கரெக்டாக தான் தெரியுது எம்என்எஸ்க்கு, அதனால லாஸ் இருக்கலாம் சார், ஏன்னா அது வந்து கணக்கில் தப்பு இருக்கிற மாதிரி எம்என்எஸ்க்கு படல, எல்லா ஏரியாலையும் நான் போய் பார்க்க முடியாத வழியும் ஓரளவுக்கு ஒரு ஏரியாவில் என்ன கலெக்ட் பண்ணிக்கிறத பார்த்தோம்னா அடுத்த ஏரியாவில் என்ன இருக்குங்கிறது எங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நாலேஜில் எங்களுக்கு தெரியும், அதை வச்சு பார்க்கும்போது பக்கவாத்தா சார் இருக்கு அப்படின்னா. அப்படியா சார், எனக்கு 2-3 நாள் டைம் கொடுங்க, நான் திருப்பி மீட் பண்ணுறவங்கள வந்துட்டு. சரி சார் அப்படின்னா, எதுக்கு சார் டைம் கேட்குறேன்னு கேட்டேன். இல்லை சார் இந்த படத்தை நான் வந்து பாம்பே ஹீராஸ்க்கு கொடுத்துருக்கேன், அவங்க தான் டோட்டல் ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன், என்னுடைய வேலை அவங்களுக்கு வித்தோட முடிஞ்சு போச்சு, எல்லா ஏரியாவும் அவங்க தான் பிரித்து வச்சுருக்காங்க, அதனால இதே டீட்டெயில் அவங்ககிட்ட நான் போய் சொல்லி எனக்கு கொஞ்சம் மெயில் பண்ணிடுங்க, இந்த கணக்கை அவங்ககிட்ட போய் வச்சு பேசி நான் உங்களுக்கு நல்ல முடிவு சொல்கிறேன்னு சொன்னார். சரி சார் நீங்கள் போயிட்டு வாங்கினேன். அவர் பாம்பேயில் போய் 2 நாள் இருந்தார், 2 நாள் இருந்துட்டு வந்துட்டு என்ன சொன்னார், சார் உங்களை மீட் பண்ணணும் எங்கே வரட்டும் அப்படின்னாரு. என்னை வரைச்சாலும் நான் பெங்களூர் வரேன், இல்லை நீங்கள் திரும்ப வருவாங்க, இல்லை மெட்ராஸ் வரேன், இல்லை சார் மெட்ராஸே நீங்கள் வந்துருங்க அங்கே உட்காந்து பேசிக்கொண்டாரு. சரிண்ட அவர் மெட்ராஸ் வந்தார், சோலா ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாரு, என்னை வளச்சுனா நான் நேரில் போயிருந்தேன், மத்தியானம் சாப்பிட்டு சொன்னார் சார் என்ன சார் இந்த மாதிரி நஷ்ட ஈடு தரேன்னு சொல்லி நீங்கள் கணக்கு கேட்டோன்னே கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர், ஆந்திரா டிஸ்ட்ரிபியூட்டர், ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க நஷ்டத்தை சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, அவங்க ஏறக்கூட ஒரு 20 கோடி ரூபா கணக்கு சொல்கிறாங்க சார், மொத்தம் 55 கோடி ரூபா லாஸ் வருது சார் அப்படின்னாரு. ஆஞ்சன சார் அவங்க யாரும் என்னை தொடர்பு இல்லை, யாரோ ஒருத்தர் பெங்களூர்லேருந்து பேசினார், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் சொன்னேன் சார் எனக்கு வந்து தமிழ்நாடு கணக்கு தான் அடிச்சு சொல்லியிருக்காங்க சார், எனக்கு பெங்களூரில் எனக்கு தெரியாது சார், நீங்கள் அங்கே பேசிக்கேன்னு சொல்லிட்டேன், வேறு யாரும் என்ன இல்லை சார் இவ்வளோ வருது, இப்போ என்ன சார் இதுக்கு பண்ணட்டும் அப்படின்னு நீ கேட்டாரு. நான் சொன்ன சார் பணம் கொடுக்க போகிறது நீங்கள் என்ன பண்ணிட்டு என்னை கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும், அது முழுக்க முழுக்க நீங்கள் டிசைன் பண்ணி சொல்ல முடியும், இல்லை இல்லை உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் சார், என்னுடைய அபிப்பிராயம் சொல்லவே முடியாது, நான் கொடுங்க சொல்ல நீங்கள் கொடுத்துட முடியுமா, நீங்கள் என்ன பண்ணி தரீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். சார் நான் 5 கோடி ரூபா கொடுத்துறேன் சார், எனக்கு இதில் பெரிய லாபம் இல்லை, கணக்கெல்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுத்துனா கூட கொடுத்துட்றேன், 5 கோடி ரூபா கொடுத்துறேன்னு சொன்னார். நான் சொன்னேன் சார் 5 கோடிங்கிறது நீங்கள் சொல்கிறது மொத்தமான ஏரியாவுக்கா இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டுமான்னு கேட்டு, இல்லை சார் மொத்தத்தில் தான் அப்படின்னாரு. சார் அப்படி பார்த்தா 10% வருது, இது ரொம்ப கம்மியாக எனக்கே ஃபீலிங் இருக்குது, அதனால் நீங்கள் 10% கொடுக்குற நான் எப்படி சார் உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டோம், நீங்களும் அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுங்க, கணக்கு கொடுத்தனானே நீங்கள் 1 மணிக்கு 1-2 நாள் டைம் எடுத்துங்க, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் சார், கொஞ்சம் பெட்டர் செட்டில்மெண்ட் சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த மேட்டரை முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்துட்டு இல்லை சார் நான் சொல்கிறது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இல்லை 1 நாள் டைம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரட்டு போயிட்டார். நான் அன்றைக்கி நைட்டே சாரை கூப்பிட்டு சார் இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து 5 கோடி ரூபா சொல்கிறார் சார் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். சரி நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு சொல்லிடுங்க அப்படின்னாரு. சரிங்க சார் அவர் 1 நாள் டைம் எடுத்துக்க சொல்லி சொல்லியிருக்காரு அவர், நான் இன்னொரு தடவை அவர் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 நாள் கழிச்சு அவர் கூப்பிட்டேன். அவர் இல்லை சார் அவ்வளோதான் சார் என்னால் முடியும், ஏன்னா 10 கோடி ரூபா கோர்ட்டில் கட்டியிருக்கேன், 3 கோடி ரூபா டிடிஎஸ் பிடிச்சிருக்கேன், அதெல்லாம் போக எனக்கு பெரிய இது இல்லை சார்னு சொன்னார். சரி சார் அப்படின்னு நான் உடனே இவங்களை கூப்பிட்டு விநியோகத்துறேன், ஒரு ஒருத்தையும் சார் இந்த மாதிரி வந்து அவங்க 5 கோடி தான் தரங்கிறாங்க, என்ன சார் இவ்வளோ கம்மியாக சொல்கிறாங்க, இல்லை எனக்கே அது உடன்பாடு இல்லை தான், என்ன காரணம்னு சொல்லிட்டுனா ரொம்ப கம்மியாக தெரியும் நான் ஃபீல் பண்ணுறேன், ஆனால் நான் இதில் ஒன்றும் பண்ண முடியாது, என் பாயிண்ட்ல நான் கொடுக்க முடியாது, கணக்கு கேட்டாங்க நீங்கள் கொடுத்தீங்க அவங்கள்ட்ட கொடுத்தேன் அவங்க சொன்ன வகை நீங்கள் கொடுத்துட்டீங்க, இல்லை சார் நாங்கள் மறுபடியும் போராடுவோம், அதெல்லாம் நீங்கள் மகராத்திரா போராடிக்கிங்க, நான் வேணாம்னு உங்களுக்கு சொல்ல முடியாது, போராடுறது உங்கள் ரைட்டு, எனக்கு தெரிஞ்ச செஞ்ச வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் சார், சாருடைய நாலேஜுக்கு அது கொண்டு போனீங்க கொண்டு போனோம் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லிடுங்க சார்ன்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் நாங்கள் மறுபடியும் வந்து போராட்டம்லாம் நாளைக்கு மாபெரும் போராட்டம்லாம் ஆரம்பிக்க போகிறோம் சார் அப்படின்னா, சார் இதெல்லாம் தயவு செஞ்சு எங்கிட்ட என்ன விட்டுருங்க நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்படின்ட்டு அன்னையோடு நான் ஆஃப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க போராட்டம்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நான் சீன் இல்லை, சரத் சாரும் தானு சாரும் இது சம்மந்தமாக உள்ளே வந்தாங்க, உள்ளே வந்து இவங்க செட்டில்மெண்ட் பேசி இன்னொரு 5 கோடி ரூபா வாங்கி கொடுத்தாங்க, ஆக 10 கோடி இதில் கொடுக்குற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் முயற்சியில் தான் அந்த 10 5 கோடி ரூபா நடந்தது.
பத்து கோடி ரூபா வரணும் போட்டு முடிவு வந்து வந்தாங்க. அப்ப விநியோகத்துல வந்துட்டு எல்லா விநியோகத்துலயும் வர சொல்லி இது சம்பந்தமா உட்காந்து பேசலாம் அப்படின்னு இதே சேம்பர்ல உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு சொல்லி என்னை புரட்டு வர சொன்னார். நான் சொன்னேன், சார் நம்மளை விட்டுருங்க, நான் இல்ல இல்ல நீங்க வரணும்னு ப்ரொடியூசர் போன் பண்ணி, இல்ல சார் நீங்க வாங்க சார் வந்து உட்காந்து பேசுவோம் அப்படின்னாரு. திருப்பி இங்க வந்தேன் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல எல்லாம் இருந்துட்டு இது மாதிரி பத்து கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இதோட வாங்கி இல்ல 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 அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு 20 கோடி ரூபா வேணும் அப்படின்னாங்க. சார் 20 கோடி ரூபா நீங்க கேட்கறது உங்க உரிமை, கொடுக்கறவங்க கொடுக்கணும் இல்ல, நீங்க நஷ்டப்பண்ண வந்து சொல்லத்தான் முடியும், நீங்க கிளைம் பண்றதுக்கு ரைட் ஒன்றும் கிடையாது. அக்ரிமெண்ட் பிரகாரம் எந்த விதமான பணம் திருப்பி தர வேண்டிய அவசியமே கிடையாது. இது வரைக்கும் சினிமாவில் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இது அவங்க மனிதாபிமானத்தோட பணம் தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முதல்ல ப்ரொடியூசர் 5 கோடி தான் தரேன்னு சொன்னாரு. இப்போ 10 கோடி தர சொல்லி சரத் சார் தான சார் பேசி 10 கோடியா பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதான் எங்களால் பண்ண இல்லை சார், நீங்கள் ப்ரொடியூசர் வர சொல்லுங்க அவரு உட்காந்து பேசலாம் நாங்கள், சரி வாங்க போகலாம் அப்படின்னு ப்ரொடியூசர் அதே சொல்லாத இருந்தார். நாங்கள் எல்லாரும் போனோம் உட்கார வச்சு ப்ரொடியூசர்கிட்டயும் பேசினோம். அவர் இல்லை சார் என்னால் வந்தால் சார் முடியும், 10 ரூபா தான் முடியும், இந்த 10 ரூபா எப்போ வேணால் உங்கள்கிட்ட நான் கொடுத்துடலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட 10 ரூபா கொடுத்தார் சார் எங்களுக்கு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை அருள் சார் சொன்னார், இல்லை இல்லை சார் அது ப்ரொடியூசர் கவுன்சிலே இருக்கட்டும், நீங்கள் வந்து தான சார்டே கொடுத்துருங்க அப்படின்னு அருள் சார் சொன்னார். உடனே நானும் ஆமாம் சார் எங்கிட்ட வேணாம் சார், அவர் உடனே 10 ரூபாய் செக் எழுதி தான சார் கையில் கொடுத்தார். நான் சொன்னேன் சார் 10 கோடி ரூபா கம்மின்னு எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஏதாவது உங்களை அதிகப்படுத்தணும்னு கேட்டோம், நீங்கள் இந்த 10 கோடி ரூபாய் ஸ்டிக்கான் பண்ணிங்கன்னா எப்படி சார் செட்டில் பண்ண முடியாது, ஏதாவது பண்ணுங்கள் சார், இல்லை சார் என்னால் முடியவே முடியாது, இதுக்கே நான் பணம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான சார் எடுத்து நான் செக் வாங்கிக்கிறேன், இல்லை ஒரு 2-3 நாளில் நான் உங்களுக்கு எதாவது பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரினா அந்த மீட்டிங் முடிச்சு நாங்கள்லாம் போயிட்டோம். அடுத்த நாள் திரு சிங்காரவளனுமே அவர் ரூபன் சார் தான சார்ட்டு போய் சார் இந்த பணம் இப்படி இப்படி பிடிக்கிற மாதிரி எக்ஸிபிட் அசோசியேஷன் வந்து போய் நாங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம், அந்த வகையில் எங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 35 லட்சம் 55 லட்சம் கொடுங்க, நாங்கள் எல்லா செட்டில்மெண்ட்டும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றோம். திரு சீனுக்கா வரலின்னு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தானுக்கிட்டு போய் 35 லட்சம் 35 லட்சம் வாங்கிட்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் லிங்கா சம்மந்தமான எந்த விதமான கிளைம் எங்களுக்கு வர வேண்டியதில்லை, நாங்கள் யார் மேலேயும் கிளைம் பண்ண மாட்டோம், உங்களுக்கு அந்த ஜாரக்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் லெட்டர் எழுதி கொடுத்து ஆளுக்கு 35 லட்சம் பணம் வாங்கிட்டாங்க. பணம் வாங்கிட்டு நாங்கள் இதுலேருந்து ஒதுக்கிறேன் நன்றி நன்றி எல்லாம் போட்டு போஸ்டில் அடிச்சு போயிட்டாங்க. மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்கள் திருப்பி வாங்கிட்டேன், இல்லை சார் அந்த ப்ரொடியூசர் வர சொல்லுங்க சார் நாங்களாம் உட்காந்து பேசணும் ஏதோ ஒன்று பண்ணணும் சார்னு சொன்னாங்க. இதனால் இது பிரச்சனையே முடிய மாட்டேங்கன்னு ஓரியாண்டு இங்கே ஃபெடரேஷனுக்கு வந்து இங்கே இந்த இதுக்கு இடையில இவர் சிங்காரவன் சார் என்ன பண்ணாரு, நாங்களாம் வந்து தொழில் இருந்துட்டு இருக்கோம் 35 வருஷம் 40 வருஷம் நானு தான் சார் அல்பது சார் சரசர்லாம் இருந்துட்டு இருக்கோம், ஒரு ஃபோன் பண்ணமுனா கூட அந்த ஃபோனில் வந்து அப்படின்னு சொல்லிட்டுனா யார் பேசுகிறாங்க, ஒரு மைக் போயிட்டு பேச கூட எங்களுக்கு பழக்கம் இல்லை. ஆனால் இது சம்மந்தமாக சில சமயத்தில் அவர் வந்து சிங்காரவன் என்னை கூப்பிடுவார். நான் வந்து பேசும்போது நானும் மனுஷன்தான், ஒரு வார்த்தைகள் பேசும்பொழுது சில சமயத்தில் சொல்லும்போது ஒரு தான சார் பற்றி சொல்கிறார் வைங்க, இல்லை சார் தான சார் அப்படி தான் சார் அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்லணும், இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணார் அத்தனையுமே ரெக்கார்டு பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதில் எனக்கு உண்மையிலே தெரியல, ரெக்கார்டு பண்ணி வச்சு அதை சில எடிட்டிங்லாம் பண்ணி ரஜினி சாருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு வேற ஒருத்தர் மூலமாக. சார் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு, என்ன சுப்பிரமணியன் சாரே வந்து இப்படி சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் போராடிக்க என்னமோ பண்ணிக்க எனக்கு பற்றி கவலை நான் இது தலையிட போகிறேன்னு சொன்னேன், இதை அவருக்கு போட்டு அனுப்பிவிட்டார், அவர் இவரே போராட சொல்கிறாரா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டார். அப்போ நான் சொன்னேன் சார் நான் சொன்ன நோக்கம் அவருக்கு தெரியாமல் உங்களுக்கு மட்டும் அனுப்பி வச்சிருக்காரு, நான் அந்த நோக்கத்தில் சொல்லலை, 5 கோடி ரூபாயின் தயாரிப்பாளர் சொன்னது கம்மீனம் காட்டி இவங்க போராடுறேன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன் சார் போராடுறதும் உங்கள் பாடு, நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க மகராத்திரா போராடிக்கீங்க எங்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, தாராளமாக போராடுங்க என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னதை அவர் அதை மட்டும் அந்த போர்ஷன் மட்டும் போட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்காரு சார் பரவாயில்லன்னு. சார் வந்து என் மேலே வந்து பெரிய நம்பிக்கை வச்சிருந்ததுனால அவரை பற்றி கோவிச்சிக்கல, இல்லை இல்லை இது மாதிரி போட்டு அனுப்பியிருக்காங்க உங்கள் நாலேஜுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். இவர் நினச்சிருக்காரு சாருக்கு எனக்கு தகராறு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நிச்சயமாக எந்த காலத்துலேயும் வராது அது மாதிரி சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் அவர் வந்தார் ராக்லைன் வெங்கடேஷ் வந்தார், இங்கே இங்கே மீட்டிங் கூப்பிட்டுருந்தோம் மாடி வந்து நாங்கள் ஒரு 6 பேர் நான் தானு அருபது சார் இவர் நம்ம செங்கல்பட்டு தலைவர் பன்னீர் செல்வம் அருள் இவர் மதுரை தேர்த கௌரவ தலைவர் அன்பு அன்னைக்கு சரத் சார் ஊரில் இல்லை நீங்கள் இருந்தீங்களா இல்லை சார் சரத் சார் ஊரில் இல்லை இன்னொருத்தர் யார் எனக்கு யார் ஞாபகம் இல்லை 6 பேர் நாங்கள் இருந்துட்டு அங்கே கூப்பிட்டு அவரை வச்சு சார் இது ஏதாவது ஒரு அமௌண்ட்டு ஒரு 15 ரூபா பண்ணி கொடுங்க 15 ரூபாயில் ஏதாவது முடிச்சு விட்ருவோம் அவங்க 20 ரூபாயில் நிற்கிறாங்க ஒரு 15 ரூபா பண்ணி கொடுங்க சார் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டுன்னா எங்களுடைய ஒப்பந்தத்தை மீறி நாங்கள் வந்து கேட்டக்கூடிய ஒரு செயல், ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா ஊர்லேயும் தியேட்டருக்காரர் பாதிக்கப்பட்டிருக்காங்க மனிதாபிமான அடிப்படையில் ரஜினி சார் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு தயாரிப்பாளர் இறங்கி வர்றாரு நாம் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்தி வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் நாங்கள் அங்கே பேசும்பொழுது அவர் 10 ரூபாய்க்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டார். இந்த பிரச்சனை முடியாமல் எடுத்துகிட்டே போயிட்டு இருந்து 2 மணி நேரம் ஆச்சு.
அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் கூட்டி நான் வெளியில் போனேன். இவங்க எல்லாத்தையும் உள்ள தேவை வச்சுட்டு, ஏன்னா இந்த இந்த விஷயத்த இவங்க யாருக்குமே தெரியாது. இந்த மேடையில் தான் நான் மதமாக இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த தயாரிப்பாளர் கூட்டி வெளியில் போனேன், அந்த பாத்ரூம் பக்கம் போனேன். போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் 10 ரூபாயில் நின்னீங்கன்னா இந்த பிரச்சனை முடியாது. அவங்க 15 ரூபாயில் ஸ்வீகாரம் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று மணி ஒரு 12 ரூபாயின்னு பண்ணி கொடுங்க சார்னு கேட்டேன். அவர் இல்லை சார் நான் பண்ண மாட்டேன். நான் சொன்னேன் அவர்கிட்ட ஒரே வார்த்தை, சார் அந்த 2.5 கோடி நான் தர்றேன், நீங்கள் வேணால் அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு கேட்டுங்க யார் வேணாலும், நான் தரேன் சார் அந்த 2 கோடி. நீங்கள் எதுக்கு சார் தரீங்கன்னாரு. சார் சாருக்கு ஒரு சிரமம் வந்து நாங்கள்லாம் முன்னாள் நிற்கணும், அவருனால நாங்கள் எவ்வளோ பிரயோஜனம் அடைஞ்சிருக்கிறோம், அதனால அந்த 2.5 கோடி நான் தரேன் சார், இந்த மேட்டரை முடிச்சுடுங்க சார் சொன்னேன். அவர் உடனே இதாக நின்னார், இல்லை சார் வேண்டாம், படம் எடுத்தது நான், நீங்கள் இந்த நஷ்டத்தை ஏற்றுக்க வேண்டாம், நான் அந்த 2.5 கோடியில் தரேன் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னால் உடனே படம் மொபிலைஸ் பண்ண முடியாது. பரவாயில்ல சார் நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு கூட கொடுங்க, நாளைக்கே கொடுக்கணுங்கிறது கிடையாது, ஏன்னா இந்த கணக்கெல்லாம் வாங்கி நான் ரெடி ஆகிறதுக்கு 10-15 நாள் ஆயிடுங்க. சரி சார் நான் இருக்கிற பணத்தை கொடுத்துட்றேன், ஆனால் இந்த 12.5 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு நயா பைசா யாரும் நீங்கள் கேட்கக்கூடாது, இதோட இந்த மேட்டர் நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படின்னாரு. வாங்க சார் நீங்கள் அங்கே வந்து உட்காந்து சொல்லுங்கள். எல்லோரும் வந்து உட்காந்து அந்த இந்த ஹாலில் தலைவர் இருக்கிற ரூமில் வந்து உட்காந்துட்டு தயாரிப்பாளர்களுக்கு வச்சு நாங்கள் 6 பேர் இருந்துட்டு, சார் இந்த மாதிரி வந்து வந்துட்டு 15 ரூபாய்க்கு படிக்கணும் சொன்னால் அவர் சொல்லி 12 ரூபாய்க்கு அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். அவர் தயாரிப்பாளர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் என் கை மேலே கை வைங்க, நீங்கள் 12.5 கோடி ரூபாய் இந்த பிரச்சனை முடிச்சுக்கணும், மேல் கூட நீங்கள் கேட்கக்கூடாது, ஏன்னா இது பிரச்சனை வீண்டுகிட்டே போகுது அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் எல்லாரும் அவர் கைமலை வச்சு அந்த 12.5 கோடி ரூபாய் பிரச்சனை முடிச்சுக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோம். சரி சார் பிரச்சனை நல்லபடியாக முடிஞ்சு நீங்கள் பத்திரிகைகளுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னாரு. இப்போ அருள்பாய் சார் சொன்னார், சார் பணம் செட்டில் கொடுத்துட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் போட்டுக்குவோம் அப்படின்னாரு. அதெல்லாம் மீறி கூட தான சாட்டு நிறுவனம் கேட்கும்போது சொன்னார், பணம் வந்துருச்சு நல்லபடியாக அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, தான சார் கூட பத்திரிகையில் சொல்லியிருக்காரு. இது அந்த 12.5 கோடி ரூபாய் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 12.5 கோடி ரூபாய் எப்படி பிரித்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் மீட்டிங் எல்லாரும் உட்காந்து பேசி, இந்த படம் வந்து வேந்தர் மூவிஸ் 67 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஈராசிட்டு இருந்து. இந்த 67 கோடி ரூபாய் யாரார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிரகாரம் இந்த 12 கோடி ரூபாய் பிரித்து அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அவங்க எல்லா தியேட்டர்காரருக்கும் செட் பண்ணி ரசீட் வாங்கி கொடுத்துட்டோம். இது எந்த பிரச்சனை இல்லைங்கிறதுக்கு தியேட்டர்காரர்கிட்ட இருந்து லெட்டர் வரணும், டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்டர் வரணும், அது அவங்களுடைய பொறுப்பு. யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அதை பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரித்து போட்டு கணக்கு போட்டு சொல்லி இங்கே வந்து கணக்கு சொன்னோம். உடனே சிங்கம் வந்துட்டு எல்லாம் கணக்கு போட்டு இல்லை சொன்னதுக்கப்புறம் ரெண்டு மூணு டிஸ்ட்ரிபியூட்டினாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவங்க வந்து வந்துட்டு வேந்தர் மூவிஸ் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னால் எதுக்காக கொடுக்காம இருக்க முடியும், 57 கோடி ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்க, 10 கோடி ரூபா அவங்க போட்டிருக்காங்க, ஆனால் 67 கோடி ரூபா இன்வெஸ்டர் யாராரோ அவங்களுக்கு தான் நாங்கள் பிரித்து கொடுக்க முடியும், நாங்கள் பொது மனுஷன் எங்களுக்கு பாகுபாடு கிடையாது அப்படின்னு, இல்லை இல்லை வேந்தர் மூவிஸ் கொடுக்குற நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னாங்க. சார் அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் என்ன போர்ஷன் இருக்கோ அது பிறகு தான் பிரித்து கொடுக்க முடியும், நீங்க வேணா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு கிளம்பி போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் வந்து என்ன ஒரு 6 கோடி ரூபா பணம் கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் திருப்பூர், இங்க நான் எடுத்துட்டு இங்க வேற வச்சுட்டு போக முடியாது, ஊருக்கு பணத்தை கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. டான் சார் சொன்னேன், சார் வேணாம் சார் அப்படின்னு. சரி மதுரை கௌரவ தலைவர் அன்புச்செழியர் அவர்கிட்ட சொல்லி சார் அவரு பணமே வேண்டாம் வேண்டாம்னாரு. சார் இது ஒண்ணும் இல்ல வச்சிருங்க, நாங்க எப்ப கேட்டாலும் எங்க நீங்க கொடுத்துருங்க, பொறுப்பா யாரோ ஒருத்தர் இருக்கணும் அதுக்காக தான் கொடுக்குறோம், நீங்களும் ஒரு அசோசியல் தலைவரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி ஊருக்கு போயிட்டோம். அடுத்த நாள் இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சிங்கார வேலை சார் என்ன சார் நீங்கள் வாட்டில் எதிர்த்து ஊருக்கு போயிட்டீங்க, அந்த பணம் செட்டில் பண்ணி கொடுக்கலையா சார் அப்படின்னு. சார் நீங்கள் தான் 35 லட்சம் ரூபாய்க்கு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துட்டீங்களே. அப்புறம் இல்லை சார் நீங்கள் அந்த வேந்தர் மூச்சு கொடுக்காதீங்க சார், அவங்க என்ன சார் அவங்க விளம்பரம் தேடிட்டாங்க பெரிய அளவில், படம் அவங்கள தான் முடிச்சு தமிழ்நாடு போகிற பெரிய பேர் வாங்கிட்டாங்க சார், அவங்களுக்கே சார் கொடுக்குறீங்க, அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சார் அப்படின்னாங்க. சார் இதில் நாங்கள் பெரிய ஆள் சின்னாலெல்லாம் பார்க்க முடியாது, யார் யார் முதலீடு போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் பிரிக்க முடியும், பணம் எங்ககிட்ட தான் இருக்குது, அதனால நாங்கள் அவங்ககிட்ட கட்டாயம் பிரித்து கொடுத்தா சார் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஃபோனை வச்சுட்டாரு. அடுத்த நாள் பத்திரிக்கையில் ஒரு அறிக்கை வருது, மாலை மலர்லேயும் நினைக்கிறேன் ஒரு அறிக்கை வருது, அவர் மன்னன் இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் எழுதுறாங்க, இந்த பணம் வந்து ப்ரொடியூசர் கொடுத்துருக்காரு, இதை திருப்பூர் சுப்பிரமணியம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது திருப்பூர் சுப்பிரமணியம் யார், இவரை யார் நிர்ணயம் பண்ணாங்க, இவரை ரஜினி சார் நியமிச்சாரா பாக்லைன் வெங்கடேஷ் நியமிச்சாரா எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கை வருது. படிச்சுன்னா என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை, நீ எதுக்காக இதில் தலையிடுற, நீ 35 வருஷம் தொழில் இருந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பேரோடு இருந்துட்டு இருக்கிற காலத்தில் கட்ட பஞ்சாயத்து மண்டல ஒரு பேர் வாங்கணுமா நீயே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. நான் என்னோட ராக்லைன் வெங்கடேஷ் கூப்பிட்டு, சார் உங்கள் பணம் பத்திரமா அங்கே இருக்கு, தயவு செஞ்சு நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்களே டிஸ்பியூட் பண்ணிடுங்க, என்னால் அது முடியாது அப்படின்னு. இல்லை இல்லை சார் நான் தான் உங்களை நம்பி கொடுத்துருக்கேன், நான் உங்களை ஏதாவது சொல்கிறேன்னா நீங்கள் வைங்க சார், அந்த பணத்தை டிஸ்பியூட் பண்ணி நீங்கள் தான் சார் பண்ணி கொடுக்கணும், ஃபெடரேஷன் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசி இதை நல்லபடியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் சார், நான் எந்த குறையும் உங்களை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி உங்கள்கிட்ட அப்புறம் மறுபடியும் 2 நாள் கழிச்சு நான் ஃபோன் பண்ணுறேன், சிங்காரவன் ஃபோன் பண்ணி
அப்புறம் சார் என்னாச்சு அப்படின்னா எனக்கு பயங்கரமான டென்ஷன். நான் சொன்னேன், எது சார் ஃபோன் பண்றீங்க, நீங்க தான் அறிக்கை கொடுத்துருக்கீங்க கட்ட பஞ்சாயத்து பண்றேன்னு. அப்புறம் இது கட்ட பஞ்சாயத்து நான் இந்த படத்தை பிரிச்சு கொடுத்தேன் வைங்க, என்னமீங்க சுப்பிரமணியம் தான் 50 லட்சம் எடுத்துட்டாரு, 75 லட்சம் எடுத்துட்டாருன்னு நாளைக்கு அறிக்கை கொடுப்பீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லணும். அதனால அந்த பணம் எங்கிட்ட கிடையாது சார், அது யார் எடுக்குன்னு எனக்கு தெரியாது சார், நீங்க யார் எடுத்தோ போய் படம் வாங்கிக்கங்க, என்ன ஆளை விடுங்க அப்படின்னு போனை வச்சுட்டேன். இதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் உட்காந்து பேசி சரி இதுக்கு ஏதோ ஒரு முடிவு காரணம்னு மறுபடியும் இங்கே இதுக்காக ஒரு 10 முறை நான் சென்னை வந்திருப்பேன். ஒவ்வொரு தடவையும் நான் வந்து உட்காந்து 2 நாள் வேலைக்கு எடுத்து பேசி கடைசியாக உட்காந்து பேசி என்ன பண்ணணும் சொல்லிட்டுதான் இவங்க வேந்தர் மூவிஸ் கொடுக்குறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வேந்தர் மூவிஸ் என்னங்கிறாங்க, எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கட்டாய பணம் வாங்காமல் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஒரு மதன் சாஸ்திரம் ஒரு வார்த்தை சார், இந்த பணம் வேணும்னு நான் போயிடுவேன், ஆனால் சிங்காரவாளன் வெளியில் என்ன சொல்லியிருக்காரு சொல்லிட்டுதான், நாங்கள் பார்த்து உங்களுக்கு பிச்சை போட்டால் தான் பணம் வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சார். எதுக்கு சார் எனக்கு பிச்சை போடுறாங்க, நானும் இன்வெஸ்டர் சார், எனக்கு இந்த 10 கோடி ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என் மனத்தை கொடுங்க சார்ன்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் அவர் சமாதானப்படுத்தி சார் அவங்களும் ஒரே படியாத மாதிரி உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு, நீங்கள் ஒன்று பண்ணுங்க 67 பிரிக்காமல் 64 பிரிச்சிருவோம், நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக பெரிய மனசு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவரை கெஞ்சி தான் கேட்டுருக்கோம் இந்த பிரச்சனை முடியவங்களுக்காக. அவரும் இருந்துட்டு சரி சார், நீங்கள் இவ்வளோ பேர் எல்லாம் வந்து ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற கேட்குறீங்க 64 பிரிங்க சார் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணி இவங்கள்ட்ட அப்புறம் இனி வந்து இது பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு 64 பிரித்து ஒரு லிஸ்ட்டை போட்டோம், ஒரு ஒரு ஏரியாவுக்கு என்ன வருது அப்படிங்கிற லிஸ்ட்டை போட்டு ஃபெடரேஷன் தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் உட்காந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது, அதாவது 64 பிரிச்சுன்னு சொல்லிட்டுனா செங்கல்பட்டுக்கு 13.60 லட்சம், சவுத் ஆர்காடு 6.81, சேலம் 5.1 ரூபா, திருச்சி சாரி இதெல்லாம் வாங்கின வேலை பேமெண்ட்டு செங்கல்பட்டு 2.65, சவுத் நார்த் 1.33, சேலம் 98 ரூபா, டிடி 1.41, எம்ஆர் 1.41, நெல்லை 80 ரூபா, கோயம்புத்தூர் 2.58, வேந்தர் மூவிஸ்க்கு 1.30, ஆக 12.50 லட்சம் பிரித்து கொடுத்துறேன். எல்லாரும் உட்காந்து பேசி முடிவெடுத்தோம். முடிவெடுத்துட்டு இப்போ அவங்க 2 நாளைக்கு 35 வாங்கிட்டு போயிட்டாங்க, பேலன்ஸ் தியேட்டர்ந்து 4 லெட்டர் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து மண், இதில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பணம் வாங்கினதில் அதிகபட்சமான இன்வெஸ்ட் பண்ணது மன்னன் தான். 13 கோடி ரூபாய்க்கு பணம் போட்டு 17 கோடி ரூபா சொந்த பணம் போட்டிருந்தார். அவரு செங்கல்பட்டு தியேட்டருக்கெல்லாம் இந்த பணம் வராதுக்கு முன்னாலே செட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஏன்னா நம்ம தியேட்டர் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறோம் நம்ம தான் செட்டில் பண்ணணும் அப்படின்னு செட்டில் பண்ணிட்டு அவர் வந்து தான தரணும்னு சொல்லியிருக்காரு. சார் நான் எல்லா தியேட்டருக்காரும் செட்டில் பண்ணி லெட்டர் வாங்கி தர்றேன், எனக்கு வர வேண்டிய அந்த 2 லட்சத்தையும் எனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு. சரி சார் அவர் செட்டில் பண்ணி லெட்டர் கொடுத்தா அவர் பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் வந்து முதல்ல செட்டில் பண்ண ஆரம்பிச்சார். அடுத்து மதுரையிலேருந்து வந்தாங்க, சார் நாங்கள் தியேட்டருக்காரன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒன்றா வர்றோம், நாங்கள் இந்த பணத்தை கொடுங்க நாங்கள் செட்டில் பண்ணி எல்லா செட்டில் பண்ணி லெட்டர் கொடுத்துறோம் அப்படின்னு அவங்க வந்து மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் தலைவர் மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு சார் இந்த மாதிரி இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க சார், மதுரை கொடுக்கணும்னு 45 கொடுத்துருங்க, எல்லா தியேட்டருக்காரர்கிட்டையும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் 2 அசோசியேஷன் தியேட்டர் அசோசியேஷன் எல்லா கிளியரன்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் சார், நாங்கள் தாராளமாக பணத்தை வாங்கிங்க சார். ப்ரொடியூசர் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், இந்த பணத்துக்கு அப்புறம் ராக்லைன் வெங்கடேஷ் மீதோ திரு ரஜினிகாந்த் மீதோ திரு ரவிச்சவரன் மீதோ வேந்தர் மூவிஸ் மீதோ எந்த விதமான ஹீராஸ் மீதோ எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இதோட ஃபுல் அண்ட் ஃபைனல் ரெசிப்ட் மட்டும் தான் கேட்குறாரு, நீங்கள் அந்த ரெசிப்ட் யார் யார் கொடுக்குறீங்களோ எல்லாம் பணம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க அதே மாதிரி மதுரையில் ஃபஸ்ட்டு ரெசிப்ட் கொடுத்து 1,41,00,000 அவங்களுக்கு பேமெண்ட் வர வேண்டியது. அந்த ஏன்னா இப்போ முன்னாள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, 12,000 ரூபா வாங்கினாங்க, 6 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க, மிச்சம் 6.5 கோடி எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு அனுப்பியிருந்தார் மெசேஜில், நான் கொஞ்சம் வெளிநாட்டில் இருந்தேன், நான் பார்த்துட்டு சரி நேரில் போய் கணக்கு சொல்லிக்கலாம் விட்டேன். ப்ரொடியூசர் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் 6,70,00,000 தான் கொடுத்துருக்காரு, பேலன்ஸ் அவர்கிட்ட தான் இருக்கு, ஏன்னா அவர் ஒரு ஒரு கிளியரன்ஸ் வாங்க வாங்க தான் அவர் பணம் அனுப்புறாரு. முதல் கொடுத்து 6 ரூபாய் கொடுத்து போனதுக்கப்புறம் ரெண்டாரு, ரெண்டாவது அவர் வீட்டில் ஒரு பையனுக்கு கல்யாணம், அவர் அந்த வேலையை அவர் இருந்துட்டு இருக்காரு. நான் வந்து இடையில ஒரு 10-14 நாள் வெளிநாடு போயிட்டேன், இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் இருந்ததுனால பணம் வந்த பணத்தை நாங்கள் அப்பயே பிடிச்சு கொடுத்து தான் வெளிநாடு நான் போனேன், எந்த பணம் யாரும் கையில் வச்சுக்கல. இன்னும் சில பணம் மதுரை அன்பு யாரு அவருக்கு எப்படி பணம் கொடுத்தாலும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. மதுரை அன்பும் மதுரை அசோசியேஷன் கௌரவ தலைவர் தான், அவரும் அவர் கொடுத்த பணத்தை அப்படியே பைசா மாறாம எங்கிட்ட கொடுத்தனுச்சு யார் யாரு கொடுத்தாங்க ரெசிப்ட் இங்கே வச்சிருக்காங்க, எல்லா ரெசிப்டும் இங்கே வச்சிருக்கோம். அந்த வகையில் முதல்ல வந்து மதுரைக்கு 1,41,00,000 செட்டில்மெண்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தியேட்டர் ஓனர் அசோசியேஷன் அந்த தியேட்டருக்காரங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரும் கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து திருநெல்வேலி 80,00,000 அவங்க செட்டில்மெண்ட் போட்டிருந்தோம், அது 35,00,000 ஆல்ரெடி ரூபாய் வாங்கிட்டாரு, பேலன்ஸ் 46,00,000 இருந்தது. அவர் தான் முதலே பணம் வாங்கிட்டு எந்த விதமான கிளைம் இல்லையும் தான் சார் ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அதனால அந்த தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்
ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லி அவங்களையும் 46 லட்சம் கொடுத்து அவங்ககிட்ட ஒரு செட்டில்மெண்ட் ரிசிப்ட். எந்த பாக்கியும் கிடையாது, எந்த கிளைமும் கிடையாது. வாங்கிட்டு அவங்ககிட்ட பணம் 45 லட்சம் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சோம். மூணாவது திருச்சி. இவர் என்ன பண்ணாரு திருச்சியில, ஆல்ரெடி 35 லட்சம் வாங்கிட்டு 22 பணம் தரல. திருச்சி அசோசியேஷன் திருச்சிக்கு ஒரு படம் வாங்கினாரு, கங்காருன்னு ஒரு படம் இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அங்கே எந்த தேட்டிலையும் அந்த படத்தை போட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு லிங்கா பணம் வந்தால் மட்டும்தான் நாங்கள் படம் போடுவோம் இந்த படத்தை, இல்லாடி போட மாட்டோம் அப்படின்னு படத்தை போடாமல் நிறுத்திட்டாங்க. அந்த அன்னைக்கு வெடிக்கால 6 மணிக்கு நான் ஃபோன் பண்ணார் சிங்கர் அவன் சார். ஃபோன் பண்ணி சார் திருச்சி இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சார், நீங்கள் கொஞ்சம் குரூப் ஃப்ரான்சிஸ் எடுத்து படத்தை போட சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் ஏன் சார் திருப்பி திருப்பி எல்லையை தொலை பண்ணுறீங்க நீங்கள், இல்லை சார் அந்த பணத்தை நீங்கள் வாங்கி அப்படியே டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் கொடுத்துருங்க சார், தியேட்டர் வந்துருக்கேன் எனக்கு படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. இவருடைய மேட்டரில் தெரிஞ்சுக்கிட்டு இவர் எல்லாம் ரெக்கார்டு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு என்ன பண்ணாலும் மகளாக தான் ரெக்கார்டு பண்ணிட்டோம். இப்போ நான் ரெக்கார்டு பண்ணணும்னு அவர்கிட்ட என்ன பண்ணேன், எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க இந்த பணத்தை எக்ஸிக்யூட் அசோசியேஷன் கொடுத்துருங்க, மெசேஜ் போட்டீங்கன்னா தான் நான் ஒத்துக்குவேன், அப்போ தான் நான் மனம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே எனக்கு மெசேஜ் போட்டு அனுப்பிச்சார், எல்லா மெசேஜும் நான் எப்பவுமே அடிச்சிருவேன், அந்த மெசேஜ் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பத்திரம் வச்சிருக்கேன், போட்டு அடித்தார், ப்ளீஸ் இஷ்யூ என்னுடைய அமௌண்ட்டை எக்ஸிக்யூட் அசோசன் கொடுத்துருங்க அப்படின்னு மெசேஜ் போட்டு அனுப்பிச்சி விட்டார். நான் வந்து அப்போவே அந்த எக்ஸிக்யூட் அசோசியன் கூப்பிட்டு ஃப்ரான்சிஸ் சார் சொன்னேன், சார் இந்த மாதிரி அந்த கங்காருன்னு ஒரு படம் ஒரு சின்ன ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ணி தயவு செய்து என்ன எடுத்தாதீங்க, என்ன காரணம்னா அந்த படம் நாளைக்கு ஓடுலாம் ஓடாம விட்டுருலாம், ஆனால் ஓடாம போச்சுன்னா திருச்சியில் படத்தை நிறுத்துறதுனால என் படம் இல்லாதுன்னா அவர் பாவம் வருத்தப்படுவார். இவருனால இன்னொருத்தர் நீங்கள் தொடங்கினாங்க படத்தை போடுங்க சார், சார் அந்த பணம் அவர் கொடுக்கல சார், சார் அவர் பணம் வந்து கொடுக்க லெட்டர் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நீங்கள் நாளைக்கு நாள் நீங்கள் எப்போ பணத்தை வந்து வாங்கிட்டு போயிருங்க, அதனால நீங்கள் தாராளமாக நீங்கள் படத்தை போடுங்க சார், அந்த படத்தை நீங்கள் கொள்ள கொலை பண்ணிடாதீங்கன்னு சொன்னேன். இல்லை சார் எங்களுக்குலாம் அப்படி அபிப்பிராயமே கிடையாது, இப்போ மேட்டில் நாங்கள் படம் போடணும், 12 மணிக்கு அவங்க எல்லா ஊர்லேயும் படம் போட்டுட்டாங்க. இதை என்ன காரணம், இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் கூட நாங்கள் இருந்துக்கிட்டு எந்த விதத்தையும் நாம் வந்து தொழிலை வந்து பண்ணக்கூடாது, அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் நின்று போச்சுன்னா யாருக்கு நஷ்டம், அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம், அவர் நாளைக்கு ஒரு கிளைம் பண்ணுவார், அவருடைய பாவத்தை நாம சுமக்க வேண்டாம் அப்படின்னு தான் அந்த படத்தை போய் ரிலீஸ் பண்ணி போட்டு அடுத்த நாள் திருச்சி எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேஷன் தலைவரை திருப்பூர் வர சொல்லி ஏன்னா பணம் தானே அவர் வந்து மெட்ராஸ் வர முடியல சார், நான் அன்பு சாருக்கு ஃபோன் பண்ணி சார் ஒரு ஆள் மூலமாக அந்த பணத்தை கொஞ்சம் திருப்பூர் அனுப்பி வச்சிருங்க, திருச்சிக்காரங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்லி திருச்சிக்காரரை வர சொல்லி அவங்க அசோசியேஷன் தலைவரே வந்து நான் இந்த அமௌண்ட்டை பெற்றிருப்பேன் எந்த கிளைமும் கிடையாது அப்படின்னு அவர் லெட்டர் கொடுத்துட்டு திருச்சியில் பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ மதுரை செட்டில்டு, திருச்சி செட்டில்டு, திருநெல்வேலி செட்டில்டு, அடுத்து செங்கல்பட்டு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை பணம் கொடுத்துட்டாரு. அவருக்கு அதே மாதிரி 2 கோடி 65 லட்சம் மன்னனை கூப்பிட்டு தான் சார் எங்களுக்கு கொடுத்து சார் நீங்களே கொடுத்துருங்க அவரு கொடுத்துட்டாரு. ஆக 5 கோடி 56 லட்சம் ரூபா 2 65 செங்கல்பட்டுக்கு, 1 41 மதுரைக்கு, 1 கோடி 4 லட்சம் ரூபா திருச்சிக்கு, நெல்லைக்கு 46 லட்சம் ரூபா ஆக 5 கோடி 56 லட்சம் ரூபா பெய்டு, 44 லட்சம் ரூபா கையில் இருக்கு. இது போக ரூபனுக்கு 35 லட்சம் ரூபா சிங்காரவேலனுக்கு 35 லட்சம் ஆல்ரெடி கேஷாக கொடுத்தாச்சு. ஆக 6 கோடி 76 லட்சம் இதுவரைக்கும் பெய்டு இருக்கு. இன்னும் அந்த பெரிய இருக்கிட்டு இருந்து ராக்லைன் வெங்கடேஷன்லேருந்து 5 கோடி 80 லட்சம் எங்களுக்கு பணம் வரணும், செட்டில் பண்ண வேண்டியது 3 பேருக்கு தான். ஒன்று கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் என்ன சிந்திச்சு போட்டுட்டுனா இந்த பணம்லாம் பேசி முடிக்கும்போது அவங்களுடைய நண்பர்கள் தான் வந்து பேசுகிறாங்க, அவர் சைனாவில் இருந்தார், அப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது சார் நானே நேரில் தரலாம் சார் திருப்பூர் வந்து பேசி நாங்கள் அந்த டிஸ்ட்ரிபியூட்லாம் கூட்டிகிட்டு வரலாம் சார் நல்லபடியாக முடிச்சு விடுங்கன்னு சொன்னார். நான் அமெரிக்கா புறப்பட்டு முதல் நாள் அவர் வந்தார் திருப்பூருக்கு, வந்து பேசி அவங்க அவங்களுக்கு வந்து பேசி அவருக்கு 2 கோடி 60 லட்சம் ரூபா வரவேடி இருந்தது இந்த கணக்கில். அவர் சார் 2 60 வரணும், 1 60 தியேட்டருக்காரருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்கேன், 1 ரூபா எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அவங்க எல்லாம் இருந்துட்டு இல்லை எங்களுக்கு 2 ரூபா கொடுக்க சொல்லுங்கள், அவர் 60 ரூபா எடுத்துக்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அது நைட்டு 7 8 ஆகி பிரச்சனை முடியல. அப்புறம் நான் சொன்னேன் சார் உங்கள் 2 வருஷத்தில் வித்தியாசம் 40 லட்சம் ரூபா நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளிநாடு போகிறேன், போயிட்டு வந்தோம்னு உட்காந்து பேசி ஸ்மூத்தாக முடிச்சுக்குவான்னு, சரி சார் எங்களுக்கு ஒன்று அர்ஜென்ட் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க வந்தோடனே முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் அது நிற்கிது. நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு தியேட்டருக்காரெல்லாம் கொண்டு 60 லட்சம் லெட்டர் கொடுத்துட்டாங்க, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்டர் கொடுக்கல, அதனால நார்த் சவுத் செட்டில்மெண்ட் ஆகல. இந்த 2 செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா கடைசியாக வேந்தர் மூவிஸ் அவங்களுக்கு தான் சேலம் அண்ட் சிட்டி ரெண்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அந்த பணம் இருக்குது. ஆக இந்த 3 பேருக்கு கொடுக்குற பணம் மட்டும்தான், அது எங்ககிட்ட இல்லை, தயாரிப்பாளர் நேற்று கல்யாணம் வியாழக்கிழமை முடிஞ்சது, சண்டே அன்னைக்கு அவங்க வீட்டில் எல்லாம் விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திங்கக்கிழமை காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சார் என்ன சார் மறுபடியும் இது பிரச்சனை இது மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்னாரு. இல்லை சார் இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்குறதுக்காங்க, நான் வந்து பத்திரிகையாளர் வர சொல்லி எல்லா கணக்கும் கொடுத்துட போகிறோம் சார். இல்லை இல்லை சார் நான் உங்களை கணக்கு கட்டினா அப்படின்னாரு. சார் நீங்கள் கேட்குறீங்களே இல்லையோ, என்னை பொறுத்தவரை நான் திறந்த புத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான், அதனால நான் எல்லா பத்திரிகையாளர் வர சொல்லி இதில் என்ன கணக்கு நடந்தது என்ன விஷயங்களை பூரா சொல்லி கொடுத்துட போகிறோம் சார், நீங்கள் அந்த பணத்தை வந்து எப்போ அனுப்புறீங்க சார், சார் அந்த ரெசிப்ட் நீங்கள் நாளைக்கே வாங்கி அனுப்புங்க சார், உடனடியாக பேலன்ஸ் மட்டும் அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இதோட தான் சார் இது வரைக்கும் நடந்த கதை இது தான். இதில் எல்லா இடத்துலையும்
இன்னைக்கு வரைக்கும் இந்த 35 வருஷமா நான் என் தொழில் இருந்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஃபெடரேஷன் தலைவராக இருந்திருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல 10-15 வருஷமா தலைவராக இருந்துட்டு இருக்கேன். தியேட்டரோட அசோசியேஷன்ல 10-15 வருஷமா தலைவராக இருந்துட்டு இருக்கேன். எல்லாரும் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரச்சனை பெற்று உட்காந்து பேசுறோம், எல்லாம் செய்யறோம். எந்த இடத்துல இது வரைக்கும் யாரும் கை நீட்டி குற்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் யாரும் நடந்துக்கல. அப்படி இருக்கும் பொழுது இவங்க இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் சொல்லும் போது எங்களால் வந்து இதை ஏற்றுக்க முடியல. இதுக்கு எல்லாத்துக்கும் ஹைலைட்டா அவர் வந்து உங்களுக்கு தெரியும், வந்து நடந்த ப்ரெஸ் மீட்ல ரஜினி சார் வந்து ஒரு கால் ஷீட் கொடுக்குறேன்னு திருப்பூர் சுப்ரமணிய சார் சொல்லியிருக்காரு. அவரு எங்ககிட்ட சொல்லியிருக்காரு ஒரு கால் ஷீட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாரு. அப்பதான் முந்தாள் வந்து பேசும்போது நான் வந்தேன். வந்தோடனே வந்து சார்கிட்ட கூட பேசினேன், சார் இந்த மாதிரி பத்திரிகை படித்த சார் இந்த மாதிரி நான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ண, நான் உங்க டெபாசிட் சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு. சார் கரெக்டாக நீங்க சொல்லவே கிடையாது, நானும் அவங்ககிட்ட சொல்ல, நான் என்னுடைய நண்பரோட ஒருத்தர் ப்ரெஸ்ல இருந்து கூப்பிட்டு கேட்டாரு, ஏன் சார் இந்த மாதிரி வந்திருக்கு. நான் சொன்ன அவர்கிட்ட, சார் இந்த ப்ரெஸ்ல நிறைய ஆடியோ ஒரு போட்டு காட்டியிருக்காரு, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு அனுப்பியிருக்காரு, ஏன் சார் இந்த ஆடியோ ஒரு போடல, அதையும் போட்டுக்கலாமே, போட்டிருந்தாரு உங்களுக்கு ஒரு தெரியுமில்ல, ஏன்னா இது ஒண்ணு மட்டும் வெளியில பேசினாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு வார்த்தை நான் சொல்லவே கிடையாது சார். என்னன்னா ரஜினி சார் வந்து அப்படி ஒன்று சொன்னா தான் நான் வந்து அவர்கிட்ட சொல்ல முடியும். அவர் அப்படி ஒரு அஷ்வரன்ஸ் கொடுக்கவே கிடையாது. இது எதுக்காக சொல்றேன்னு சொல்லிட்டுனா, பாபாவோட செட்டில்மெண்ட் நான் தான் பண்ணேன். அன்னைக்கு இதே மாதிரி பாபாவோட செட்டில்மெண்ட் பண்ணும்போது இப்படி ரஜினி சாரு, இந்த பக்கம் அவர் நண்பர் முரளி, அந்த பக்கம் நானு, இந்த பக்கம் நாகராஜன் ராஜா, ஆனந்த் அப்படின்னு சொல்லி நாங்கள் 5 பேர் இருந்தோம். அப்போ வந்து அவர் சொன்னாரு, என்ன சார் ரொம்ப எல்லாத்துக்கும் லாஸா? ஆமா சார், பெரிய லாஸ் சார். அப்படியா, இப்போ என்ன பண்ணலான்னாரு, நீங்க சொல்லுங்க சார் அப்படிங்கும்போது அவர் முரளி சொன்னாரு, ரஜினி ஒரு கால் ஷீட் கொடுத்துருமா அடுத்தாப்புல கூட. அவர் சொன்னாரு, நோ முரளி அது வேண்டாம், நான் அடுத்தாப்புல சினிமா நடிச்சால் நடிப்பேன், நடிக்க டீம் இல்லை, இந்த படத்துல வந்து செட் பண்ணி இதோட முடியுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ 12 வருஷத்துக்கு முன்னாலே அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அதோட ஃபினிஷ் பண்ணணும்னு சொன்னார். அது மாதிரி இதில் அவர் சொல்லும்போது தயாரிப்பாளர்கிட்ட பேசி நீங்கள் முடிச்சுக்கணுன்னு சொன்னார் ஒழிய, கால் ஷீட்டுங்கிற வார்த்தை அவர் உபயோகப்படுத்தவே கிடையாது. நானும் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே நான் பேசலை. எல்லாம் நான் எங்கே பேசினாலும் சபையில் தான் பேசியிருக்கேன். எல்லா சபையிலையும் தான் இருந்திருக்காரு, அருள்மதி இருந்திருக்காரு, செல்வன் ராஜ் இருந்திருக்காரு, பன்னீர்செல்வம் இருந்திருக்காரு, மதுரை அன்பு சார் இருந்திருக்காரு, சரத் சார் இருந்திருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. எல்லா விஷயம் நாங்கள் இந்த சபையில் தான் பேசியிருக்கோம். எந்த இடத்துலையாவது நான் கால் ஷீட் தான் ரஜினி சார் ஒரு தரன் இருக்காரு, இந்த மனசுக்கு சொல்லிச்சு போட்டுக்கிட்டான் கரெக்டாக எங்களால் கேட்டு வாங்கினேன், அவர் ஒரு வார்த்தை சொல்லல, நான் அந்த வார்த்தையை சொல்லவே கிடையாது. சொல்லாத ஒரு வார்த்தை அவர் சொன்னதாட்டி தான் நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருந்தேன்னு சொல்லிட்டுட்டான். இவங்க இல்லாதையும் இல்லாதையும் சொல்லிட்டு இருக்கும்போது பத்திரிகை நண்பர்களாகட்டும், ஏன்னா பொதுஜனங்களாகட்டும், எல்லாருமே இருந்துக்கிட்டு இது ஒரு தவறாக நினைச்சுக்குவாங்க, எனக்கு ஒரு தன்னல விளக்கு கொடுக்கணுங்கிறது தான் இந்த ப்ரெஸ் மீட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி என்ன நடந்திருக்குங்கிறது இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் மைண்டில் ஸ்கிட்டான அளவுக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். அதனால இதனுடைய விளக்கம் எல்லாம் இதுதான். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, தீர்த்து வைக்கிறேன் இந்த கடமை. ஸோ நான் லாஸ்ன்னு சொல்லி கேட்குறேன். எனக்கு ரசம் அவங்க என்ன சொல்கிறேன்னா, அவங்க இவங்க பணம் கொடுக்காதனால உங்கள் படத்தை நான் கில் பண்ண முடியாது. அப்போ யான் இந்த பிரச்சனையில் என்னையும் கில் பண்ணாங்கன்னு கேட்குறேன். எனக்கு என்ன சொல்யூஷன் ஃபெடரேஷன் எனக்கு என்ன பண்ண போகிறாங்க? இப்போ தயாரிப்பாளர் எனக்கு என்ன பண்ண, இப்போ தயாரிப்பாளர் வந்து ராக்லைன் உங்களை சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாதிக்க போகிறான்னு சொல்லிட்டு பாவம் மனித மனதில் வச்சு ரஜினி சார்ட்டு இருக்குன்னு வாங்கி கொடுக்குறீங்க. இப்போ சிங்கார வேலை எனக்கு என்ன வாங்கி கொடுக்குறேன்? சிங்கார ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மெம்பரே கிடையாது, அவருக்கு அவர்கிட்ட எனக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? சார் இதே உடனே உண்மையிலேயே ரஜினி சார் பேசும்போது அவர்கிட்ட வந்து, சார் நீங்கள் மாதிரிலாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்றது எங்களுக்கு தெரியும், நாங்கள் அப்படி சொல்லல. என்ன சொல்லினா, ஒருத்தர் மனிதாபிப்பாளம் உதவி பண்ணணும்னு சொல்றாரு, எங்களை கூப்பிடுறாரு, கொடுக்கறவருக்கு கொடுக்கூடாது, தடுக்க கூடாது. அந்த அபிப்பிராயத்தை நானே அவர் சொன்னேன், சார் கேட்கறது நியாயம் இல்லை, ஆனா நீங்க செஞ்சு கொடுக்கறன்னு நினைக்கும் போது நல்லபடியா பண்ணி கொடுங்க சார். எல்லாம் சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் பாவம் தியேட்டருக்காரர் பூரா கடன் வாங்கி படம் போட்டிருக்காங்க, அதனால பண்ணி கொடுங்க சார். நானே ரஜின் சார்ட்ட ரிக்வஸ்டா பண்ணேன், ஏன்னா இதுல ரைட் வாய்ஸா கேட்கறதுக்கு எந்த விதமான இன்னும் சொல்ல போனாலும் தயாரிப்பாளர் சங்கம் ஆகட்டும், விநியோகஸ்தர் சங்கம், இன்னும் சொல்ல விநியோகஸ்தர் ஃபெடரேஷன், எங்களுடைய அருள்மதி சார், நானு, எல்லாமே அந்த 25 வருஷம் அதை பொறுப்பெடுக்கணும். எந்த காலத்திலையும் எந்த படத்துக்கும் எம்ஜி போட்ட படத்துக்கு நஷ்டங்கள் கூட நாங்கள் எந்த ஒரு தயாரிப்பு நாங்கள் கேட்டது கிடையாது, அப்படி ஒரு சரித்திரமே கிடையாது சினிமாவில், நாங்கள் எப்போ கேட்க மாட்டோம். தம்பி தம்பி வந்து சொன்னது வந்து கங்காரு ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி வந்து சொன்னது வந்து உண்மையிலேயே, அவர் வந்து இந்த படம் 35 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கும்பொழுது அதுல இருக்கிற 10 லட்சத்தான் கொடுத்த அந்த படத்தை 4.5 கோடி செலவு பண்ணி எடுத்த அந்த தயாரிப்பாளர் கங்கா தயாரிப்பாளர் படத்தை வாங்கி போயிட்டு
அவர் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அனுபவம் இல்லாத தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் சொல்லிட்டு அவர் சொன்ன பிரகாரமே நடக்காம என்கிட்டே ஒரு தப்பான ஒரு கணக்கு கொடுத்து, தம்பி இதெல்லாம் கணக்கு எழுதி கொடுக்கூடாது, இதெல்லாம் எடுத்துடு அப்படின்னு நான் திருப்பி அமிச்சேன். அந்த கணக்கு கூட பொய் கணக்க இப்படிலாம் பண்ணிட்டு அதே நேரம் அவர் பணம் கொடுத்த உடனேயே இப்படி ஒரு எங்களுக்கு எல்லாம் எங்க போட்டோ போட்டு விளம்பரம் பண்ணியிருக்கிறார். இத பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நான் இப்படி சரத்குமார் பேரு, என் பேரு, கதிரேசன் பேரு, எல்லா ராக்லண்ட் வெங்கடேஷ் பேர், ரஜினி சார் பேர் போட்டு கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி பேப்பர்ல பணம் வாங்கிறதுக்கு உண்டான இது அக்ரிமெண்ட். நான் இப்படிலாம் பண்ணிட்டு இப்ப இன்னைக்கு ஒருத்தர் ஒரு புரொடியூசர் வந்து சொல்றாரு, திறந்திடு சிசே என்ற தயாரிப்பாளர் அவர்கிட்ட 40 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி போய் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு செலவு பண்ணாத, விளம்பரம் பண்ணாத அந்த பணத்தை எடுத்து போய் திருச்சி ஏரியாவுக்கு புறம்போக்கு வாங்கிட்டாருன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இப்படி தப்பான ஒரு மனிதர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து தப்பு தப்பா நடந்து இருக்கிறாரு. தயவு செய்து உங்க காலில் விழுந்து மன்றாடி கட்டுக்கிறேன். அவருடைய பேச்சு அத்தனையே இட்டுக்கட்ட சமாச்சாரங்கள் எவிடன்ஸோட கொடுக்குறோம். இதோ அந்த புள்ள 4 கோடி செலவு பண்ணி கங்கா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு, படத்தை எடுத்து போய் கொடுத்துருக்கிறாரு. அந்த படத்தை வந்து சரியான முறையில் ரிலீஸ் பண்ண முடியாம அவருக்கு கிட்டத்தட்ட 4 கோடி நஷ்டத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அதுக்குள்ளாம அந்த சேட்டலைட் விற்கிறது கூட தடைய பண்ணின்னு பேப்பர் விளம்பரம் போடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர். அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து திறந்துட்டு சிசேன்ற ப்ரொடியூசர் கிட்ட இப்போ விளம்பரம் பண்றேன்னு அவர்கிட்டே 40 லட்சம் வாங்கிக்கிட்டு அவருக்கு கியூபுக்கு அவரே கட்ட விட்டுட்டு அவர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறார் காலையில வந்து. ஆக இவரை பத்தி நிறைய வந்துன்னு இருக்குது. இதுக்கெல்லாம் அது கண்டிப்பா தம்பி அவர் அடுத்து படம் எடுக்கும் பொழுது உங்க பணம் எல்லாம் கைக்கு வர மாதிரி நாங்க ஏற்பாடு பண்றோம். இதான் நான் எங்களால உறுதி சொல்ல முடியும். எப்படி நம்பி வாங்குறாங்க? அதாவது இதுல வந்து சிங்காரவேலன் அவர்களை பற்றி உள்ள ஒரு பிரஸ் மீட் இது விழாவரியா வந்து திருப்பூர் சுப்ரமணியம் அவர்கள் சிறப்பா வந்து எடுத்து சொல்லிட்டாங்க. இதுல வந்து அவர் எப்படி வந்து படம் எடுத்துட்டு இருக்காரோ அதுக்கு வந்து நிச்சயமாக அது வந்து இந்த பிரஸ் மீட் வந்து இதோடைய விளக்கங்கள் தந்த பிறகு தயாரிப்பாளர் சங்கம் இனி வரும் காலங்களில் சிங்காரவேலன் அவர்களை பற்றி யார் யார் என்னென்ன பிரச்சனை இருக்கு இங்க கொண்டு வந்து அவர் பேச வச்சு அவரை பத்தி நிச்சயமா ஆக்ஷன் எடுக்காம விட முடியாது. காரணம் அவர் எல்லாரும் ஏமாத்துக்கின்ற சூழ்நிலை உருவாக்கி விட்டால் பதில் சொல்ல வேண்டிய தயாரிப்பாளர் சங்கம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் அசோசியேஷன் எல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால அது வந்து நிச்சயமா வந்து நீங்க பார்க்கணும், கவனிக்கணும் என்பதற்காகத்தான் அது வந்து நல்லபடியா முடிச்சிருக்காங்க. அது அவதூறு விளைவித்துக் கொண்டிருக்கிறாங்க என்பதை மட்டும் தான் சொல்ல கடவுப்பட்டிருக்கோம். அதனால அவர் மேல தனிப்பட்ட முறையில அவரை பத்தி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் எல்லாருமே ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுதான் உண்மை. அதனால இது வந்து விளக்க வரை சிறப்பாக கொடுத்துருக்காங்க.